நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடர் கூட்டுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் அடியார் இடர்களையாய் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே ந நீடவல்ல பாசடையான் மேய நெடுங்கள்ளத்தை சேடர் வாழும் மாமருகம் சேடர் வாழும் மாமருகம் சிறப்புறகோன் நலதா நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையும் பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையும் மே சிலையதுவன் சிலையாக திரிபுரம் மூன்றும் எரி செய்த இலை நுனிவேல் தடக்கையன் எந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்த நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலையில் பெறலாமே ஏ கங்காட்டு முதலானும் கனல் காட்டும் கையானும் கங்காட்டு முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டு உருவானும் பிறை காட்டும் சடையானே பிறை காட்டும் சடையானே பண்காட்டு இசையானும் பண்காட்டு இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானோ வெண்காட்டில் உறைவானோ
இடைகாட்டும் கொடியானே வெண்காட்டில் உறைவானோ இடைகாட்டும் கொடியானே கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற அடியார்கள் பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தாள் வேதத்தின் மந்திரத்தாள் வெண்மணலே சிவமாக சித்தராசிரமத்தின் ஆயில்ய வழிபாட்டு மாதாந்திர நிகழ்ச்சி தொடங்குகிறது. முதலாவதாக இறைவணக்கம். திருமிகு ஜெகநாத ஓதுவார் அவர்கள் இப்பொழுது இறைவணக்கம் வாசிப்பார். திருச்சிட்டம்பலம் உட்டிருந்த உணர்வலாம் ஆனாய் நீயே உற்றவர் கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே கற்றறிந்த கலை ஞானம் ஆனாய் நீயே கற்றவர் கோர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாய் அவளின் நல்லாள் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே செட்டிருந்த திருநீலகண்டன் நீயே
திருவையாறு அகலாத செம்பர்ஜோதி. திருச்சிட்டம்பலம் ஜெய் சித்தர். சித்தர் ஆசிரமத்தின் சார்பில் மாதந்தோறும் நடைபெறுகின்ற இந்த ஆயுள்ய வழிபாட்டு குழுவிற்கு வருகிறது சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் சித்தர் ஆசிரமத்தின் சார்பிலும் ஆயுள்ய வழிபாட்டுக் குழுவின் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. மாதந்தோறும் 32 மாதங்களாக தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த ஆயுள்ய வழிபாட்டு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஒரு மாறுதலாக நமக்கு சித்தரை, நம்முடைய சித்தர் எப்பொழுதுமே எல்லா மதங்களையும் கடந்து, இன்னும் சொல்ல போனால் நாகூர் ஆண்டவர் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தவர், அன்பு வைத்திருந்தவர். ஏதாச்சும் ஒரு விஷயம்னா உடனே அங்கேதான் போகணும்னு சொல்லி நாகூர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மதங்களை கடந்து நம்முடைய பொதுவாகவே சித்தர்கள் மதங்களை கடந்தவர்கள். அந்த வகையில் இந்த 32 மாதங்களை வித்தியாசமாக முன்னிலை ஏற்பவரும் இன்று சிறப்பு சொற்பொழிவாளரும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மதங்களை கடந்து நமது தஞ்சைக்கு பெருமை சேர்ப்பவர்கள் அதான் ரொம்ப முக்கியமானது. அதற்காக உதாரணமாக இன்றைய தினம் அவர்களை அழைத்து பெருமை சேர்த்திருக்கோம், எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என ஆசிரமத்தின் சார்பில் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோன்று நான் மட்டும் பாராட்டல இந்த விஷயத்தை, குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இவங்க இரண்டு பேருமே ரொம்ப அந்த அளவுக்கு அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வைத்திருப்பவர்கள். இரண்டு பேருமலையும் இரண்டு பேருக்கும் குறுநிலை செல்வர் இங்கே விருதினை வழங்கி, அது மாதிரி மதநலனுக்காக திருவர் அவங்க தந்தையார் முன்னிலையிட்டிருக்கின்ற அருமைக்குரிய ஆசிஃப் அலி அவர்களுடைய தந்தையார் மிக அற்புதமாக மதங்களை கடந்து இங்கு பணியாற்றியவர். அவருக்கு திருவர் உட்பேரவை மாநில பொருளாளராக பணியாற்றியவர். ஏன் எதுக்கு சொல்ல வரனா, இது மதங்களை கடந்து அவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஒரு தீபாவளி எப்படி முக்கியமோ, தீபாவளிக்கு முதல் நாள் எப்படி முக்கியமோ, அது மாதிரி ரம்ஜான் நாளைக்கு வருது, அதுக்கு முக்கியத்துவம் கூட இன்னைக்கு முதல் நாள் வந்து எங்களுக்கு நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். உங்களின் சார்பாக அவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களையும் மிக மகிழ்ந்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று இன்றைய சிறப்பு விருந்தினர் இருக்கின்ற அவர்கள் அருமைக்குரிய அண்ணன் அவர்கள் சாரதாதேவை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு மாதமாக அதை பற்றி நன்கு படித்தவராக, ஏன்னா நல்ல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா நல்ல இலக்கியம் படிப்பவர்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து படிப்பவர்கள். எவ்வளோ பரபரப்பான வேலைகளாக இருந்தாலும் சரி, அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, படிப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். இந்த சாரதாதேவி என்கின்ற தலைப்பதற்காக மிக அற்புதமாக நமக்கு இங்கு உரையாற்றுவதற்காக மிக சிறப்பாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை மிக மகிழ்ந்தோடு வரவேற்கின்றேன். ஏனென்றால் ராமகிருஷ்ண அவர்களும், என்ன சொல்லப்போனால் சாரதாதேவி அம்மா அவர்களும், விவேகானந்தரும் இஸ்லாமியோடய வாழ்ந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்காங்க, போய் போய் சஞ்சித்தாலும் தங்கின இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதர வீட்டில் ராமகிருஷ்ணன் தங்கியிருக்கார், விவேகானந்தர் தங்கியிருக்கார். அந்த அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்களோடு மிக சிறப்பாக இருந்தவர்கள் விவேகானந்தர் அவர்களும் ராமகிருஷ்ண அவர்களும். அவரோடு துணைகின்றவர் அருமைக்குரிய சாரதா அவர்கள். அந்த உரையை பற்றி இங்கு வழங்க இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் இன்று ஒரு சிறப்பான நாள். ஆடி வெள்ளிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நாள். பெண்களுக்கு இன்னும் குறிப்பாக அம்மனுக்கு உகந்த நாள். நமக்கு நம்மளுடைய இதில் கல்கத்தா காளி, அதான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய சித்தர்வர்கள் வழிபட்ட தெய்வம் கல்கத்தா காளி, அந்த விக்கிரம் வந்து கல்கத்தா காளி. அந்த கல்கத்தா காளி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் வந்து வழிபட்டது. அதான் இதெல்லாம் ஒற்றுமையாக வருது பாருங்கள். வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து எல்லாம் ராமகிருஷ்ணர் சாரதாதேவி பற்றிலாம் பேச வர்றப்ப ஒரு அற்புதமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மாதிரி ரொம்ப அருமையாக நபிகள் நாயகத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக விவேகானந்தர் ஒரு வரி சொல்லியிருக்கார், ரொம்ப அற்புதமாக எனக்கு இருந்துச்சு. சமத்துவத்தின் தூதுவர்னு, நபிகள் நாயகத்தை பற்றி சமத்துவத்தின் தூதுவர்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு, ஏன்னா சமய நல்லிணக்கத்திற்கு மிக முக்கியமான காலமாக இருப்பதால் இந்த விஷயத்தை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வள்ளலாரை பற்றி பேசியிருக்கிறோம், ரமண மகர்ஷியை பற்றி பேசியிருக்கிறோம், அதுபோன்று பல்வேறு மகான்களை பற்றி இங்கே குழந்தையானந்தரை பற்றி இன்னும் நேற்று இப்போ போன மாதம் பேசியிருக்கோம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், அரவிந்தரை பற்றி பேசுகிறார் 14ஆம் தேதி.
ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொருவரும் சிறப்பாக பேச இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதம் நீங்கள் வருவதால் இந்த விழா சிறப்பாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் வருகிறது சிறப்பித்த முன்னிலையற்று சிறப்பித்த என்னுடைய இணைய நண்பர் ஆசிப் அவர்களை மீண்டும் வருக வருக நான் வரவேற்றும். அதுபோன்று சிறப்புரை ஆற்றி அளிக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்களையும் வருக வருக நான் வரவேற்று உங்கள் அனைவரையும் ஆசிரமத்தின் சார்பிலும் ஆயுளிய வழிபாட்டுக் குழுவின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னிலை உரையாக என்னுடைய இனிய நண்பரும் நெருங்கிய நண்பராகவும் விளங்கிக் கொண்டிருக்க மிக குறுகிய காட்களில் தாத்தாவாக, ஏன்னா அடுத்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய மகனுக்கு திருமணம் ஆக இருக்கிறது. அதற்கும் நம்முடைய முன்கூட்டியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய மகனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு அவரை முன்னிலை உரையை நிகழ்த்துமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உபயதுல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி செல்கின்ற என்னுடைய உயிர்த்தோடன் அன்பன் செழியன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வித்தியாசமான கூட்டத்தில் எனக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக செழியனுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். நிறைய இந்த ஆசிரமத்திற்கு வந்து நான் பலமுறை வந்திருக்கேன். ஐயா லியோ ராமலிங்கம் அவர்கள் இருக்கும்போது இந்த அரங்கத்துக்கு இந்த மண்டபம் கட்டிகிட்டு இருக்கும் போதே பல முறை நான் வந்திருக்கேன். நான் செடியோட வந்து வந்திருக்கேன். ஒரே ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரொம்ப என்னென்னா, தந்தையார் லியோ ராமலிங்கம் செய்த செயலை அதை கொஞ்சம் கூட விடாமல் அதையும் தாண்டி செடியன் செஞ்சிட்ருக்காருன்னா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுதாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எது குறையாக இருக்கணும் அதுதான் குறையாக இருக்குது. அந்த பாரம்பரியத்தை, தந்தையார் செஞ்ச விஷயத்தை கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாமல் வேற ஒரு டைரக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் விட்டு கொடுக்காம அந்த பாரம்பரியத்தில் செடியன் அழகாக செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் சித்தருடைய ஆசைகளும் நிச்சயமாக அவருக்கு நிச்சயமாக இருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், எங்களை சொல்லப்போனால் நபிமார்கள் எல்லாமே வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள்னு சொல்லலாம். இது நிறைய விஷயங்கள் நான் தெரியாமல் சொல்ல சொன்னால் மன்னிச்சுங்க. இது எனக்கு தெரிஞ்சது சில விஷயம் சொல்கிறேன். இந்த மகான்கள், ரிஷிகள், நபிமார்கள் எல்லாமே இறைவனால் அணுகப்பட்டவங்க. வேதங்கள், திருவசனங்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாமே வந்து இறைவனால் வழங்கப்பட்டது. வேதங்கள் எல்லாமே இறைவனால் வழங்கப்பட்டது. அந்த வேதங்கள் படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி சித்தர்கள், மகான்கள்லாம் இறைவனால் அனுப்பப்பட்டவங்க. வாழ்க்கை முறையை கற்றுத்தந்தவர்களே சொல்லலாம். நமக்கு அவங்களாம் எப்படி வாழணும்னு சொல்லி, நம்ம பள்ளியிலையும் கல்லூரியிலையும் எப்படி வாழலாம்னு சொல்லி, எப்படி படிக்கலாம், பாடங்களை எப்படி கட்டலாம் சொல்கிறாங்க, உலக கல்வியை எப்படி பண்ணலான் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கை கல்வியை கற்றுத்தருவது இது மாதிரி சித்தர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இவர்களை பின்பற்றினால் நம்மளுடைய வாழ்க்கை செழுமையடையும், செம்மையடையும், சிறப்படையும் என்பதற்கு எந்த வித மாற்றம் கிடையாது. நிறைய விஷயம் செழியனை பார்த்து நான், இந்த ஒரு செழியனுக்கு வந்து இந்த சித்தருடைய ஈடுபாடு வந்த பிறகு அவருடைய மாற்றத்தை நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் அவர் நிறைய மாற்றங்கள் அவரோடு இருக்கின்றது. அது நிச்சயமாக அவர்களுடைய ஆசையால், சித்தருடைய ஆசையால் நடந்துகிட்ருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான சித்தர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சித்தத்தை அடக்கியவர்கள் சித்தர்கள், சித்தத்தை அடக்கியவர்கள் சித்தர்கள், எண்ணங்களை அடக்கியவர்கள் மகான்கள், மேதைகள் ஆகிறாங்க. அது மாதிரி நம்ம வந்து அந்த எண்ணங்களையும் சித்தத்தையும் அடக்காமல் நம்முடைய கெட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்கிறனால்தான் நாமெல்லாம் மனிதராக இருக்கோம். பெரியவங்க, மகான்கள் அவங்களாம் வந்து சித்தத்தை அடக்கியதால் சித்தர்களாக மாறியிருக்காங்க. அவர்கள் நம்மளை நிச்சயமாக அந்த அளவுக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது. நம்மளால் அவர்கள் வழியை பின்பற்றினால் நம்மளும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை செம்மையடையும் என்பதற்கு இது பெரிய மகான்கள்லாம், ரிஷிகள், சித்தர்கள்லாம் வந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. அந்த வகையில் அவருடைய போற்றும் விதிகளை, அவர்களை வணங்கி இந்த அருமையான விழாவிற்கு என்னையும் அழைத்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ரெண்டு பேரையும் மேடைக்கு கூப்பிடுவேன். அதாவது இவங்க தனியாக நிகழ்ச்சியில் போட்டிருப்போம், அவங்க மேடைக்கே வரமாட்டாங்க ரெண்டு பேருமே. அதாவது அண்ணன் உபயதுலாவும் சரி பின்னாடி வந்து உட்காருவாங்க. நிறைய நிகழ்ச்சி நடத்துவோம் தஞ்சாவூரில், பேச கூப்பிட்டா வரமாட்டாங்க ரெண்டு பேருமே. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெரிய பேச்சாளர் ஆகிட்டாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அண்ணனும் சரி அதுவும் சரி, என்னுடைய வெற்றி நான் நினைக்கிறது என்னன்னா, பேசாதவங்களை பேச வச்ச ஒரு பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி.
ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பேசக்கூடிய தேகமை படைத்தவராக மாறியிருக்கிறார்கள். அவருக்காக ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக உரை நிகழ்த்திருக்கின்ற அன்னை சாரதாதேவி என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்திருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் சீனாமை உபயோகர் அவர்களுக்கு வழிவிட்டு அவரை பேச அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கும். கையால் தொழுது உனது கலச்சே வடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என் தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐய என் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானை. மணிவாசகர் இறைவனை வணங்குகிற போது சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். கையால் தொழுது உனது கலர்ச்சே வடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயே என் வாயால் அரற்றி அழல் சேர் பெழுகொப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இறைவனை வணங்குகிற போது எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு வரியில் சொல்லிவிடுகிறார். நெருப்புக்கு முன்னாலே மெழுகை வைத்தால் அது எப்படி உருகி ஓடுமோ அதை போல நாம் இறைவனிடத்திலே சரண் அடைந்துவிட வேண்டும். இங்கே நாங்கள் வந்தபோது பூஜையில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். எல்லோரும் ஓம் நமச்சிவாயா சொல்லி ஐயாலாம் கையால் தட்டி அப்படியே நம்ம மீசகர் ஐயா ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒன்றி போயிட்டாங்க. அதையும் மணிவாசக பெருமான் சொல்லுவார், செரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை வெறிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் நோக்குவார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் இவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நவில்வாயே. எனக்கு பக்தியில் ஒன்ற முடியல, ஆனால் இப்படி எல்லோரையும் பார்த்தேனே அதிலே தானாகவே ஒரு ஒன்றுதல் வந்துவிடும் என்பதைத்தான் இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். செரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை வெறிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். அப்படியே அதிலே நாம் மூழ்கி போயிடுறோம் அப்படிங்கிற. இப்போ இந்த மடம் சத்யநாராயண கருவூர் சத்யநாராயண சித்தர் அவர்கள், அவர்களை நான் சிறுவயதிலே பார்த்திருக்கிறேன். அவர்கள் தஞ்சையிலே இரண்டு இடத்திலே வந்து அமருகிற காட்சி மாலை நேரங்களில், ஒன்று தஞ்சை ரயிலில் இருக்கிற ராமன் காப்பி மார்க், அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பார். இன்னொரு இடம் புதாத்து பாலத்துக்கிட்ட இப்போது லைஃப் ஸ்டைல்னு ஒரு கடை இருக்குது, அந்த இடத்துல நேஷனல் மளிகை அப்படின்னு ஒரு மளிகை கடை இருந்தது, அந்த மளிகை அதில் வந்து உட்காருவார். அப்படி அவரை காணுகிற ஒரு பேர் எனக்கு இருந்திருக்கிறது. இதில் இங்கே ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள், அண்ணன் லியோ ராமலிங்கம் அவர்கள், பாபாஜி ராஜா பான்சிலே அவர்கள், கர்நாடகத்திலிருந்து பஸ்வராஜ் அவர்கள், சந்திரா அவர்கள் போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து வருடந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ளுகிற, அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற நகர்மன்ற உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் தம்பி செலியன் அவர்கள் நம்முடைய ஆசிப் அலி சொன்னதைப் போல தந்தை அவர்களுடைய வழியில் தனையன் மிகச்சிறப்பாக இந்த தொண்டாற்றி வருவதை நாம் எல்லோரும் பாராட்டுவோம் வாழ்த்துவோம். தஞ்சையில் செலியன், அதே போல் திருக்குறள் பேரவை குறளடிகளார் மோ பழனிமாணிக்கனார், அவருடைய மகன் மாரவர்மன்,
அவரும் தந்தையார் வழியில் திருக்குறள் பேரவையை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கார். அதே போல் நாமு வேங்கடசாமி நாட்டார் கல்லூரி ஐயா விருத்தாச்சலம் அவர்கள், அவருடைய பிள்ளைகள் பாரி, தமிழ்ச்செல்வன், விடுதலை விரும்பி போன்றவர்கள் அந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இதையெல்லாம் தந்தை வழியில் நின்று பணியாற்றுகிற நல்ல திறன்படைத்த மகன்களை, புதல்வர்களை பாராட்டுவதற்காக நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். இப்போ தம்பி செலியன் அவர்கள், நீங்கள் ஏதாவது ஒரு மகானை பற்றி பேசணும் அப்படின்னு 2-3 முறை கூறினார்கள். நான் பரமஹம்சரை பற்றி பேசுகிறேன் என்று கடந்த மாதம்தான் அதை பற்றி பேசினார்கள் என்று சொன்னார்கள். அடுத்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அடுத்த முறை கேட்கிறபோது நான் அன்னை சாரதா தேவியாரை பற்றி பேசுகிறேன் என்று குறிப்பிட்டேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு நான் படிப்பேன், நிறைய படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், நமக்கு தான் நீச்சல் தெரியுமே அப்படின்னு கடலில் இறங்கின நிலையா அன்னை சாரதா தேவியாரை பற்றி பேசுகிறேன்னு அதுக்கப்புறம் அதை உள்ளே போகிறப்ப தான் அது எவ்வளவு பெரிய கடல் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஆழம், மிக ஆழம். பரமஹம்சரும் அன்னை சாரதா தேவியாரும் அவ்வளவு ஒரு ஆழமான, அன்புமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் சமுதாயத்திற்காக, மக்களுக்காக. ஏன் நான் சாரதா தேவியாரை பற்றி பேசணும்னு நினச்சேன், நான் ஒரு புத்தக கடை வச்சுருக்கேன், முரசு புத்தக நிலையம்னு ஒரு புத்தக கடை வச்சுருக்கேன். அதுக்கு புத்தகங்கள் வாங்குறதுக்கு நானே நேராக போயிட்டு இருந்தேன், இப்போ முடியல. ஒவ்வொரு புத்தக கடைக்காக நானே போவேன், அப்போ தான் நல்ல புத்தகங்களை கொண்டு வந்து கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்படின்ட்டு. அப்படி போகிறப்ப ராமகிருஷ்ண மடம் மயிலாப்பூரில் இருக்கிற மடத்தில் ஒரு வாசகம் எழுதியிருக்கும். அந்த வாசகம், நீ எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து, நீ எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து, உதவி என்று வருகிறபோது கடவுளிடம் மட்டுமே கேள் என்ற வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த வாசகம் எனக்குள்ளே ஆழமாக பதிந்தது. அதை இஸ்லாம் மதம் கூட சொல்லும். இஸ்லாமியர்கள் தொழுகையின் போது, இறைவா உன்னையே வணங்கி உன்னிடமே உதவி தேடுகிறேன், வேற யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன்ப்பா, உங்கள்கிட்ட தான் நான் கையேந்துவேன், உன்னையே வணங்கி உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் என்ற கருத்தை சொல்லும். மணிவாசக பெருமான் சொல்லுவார், உன் அருளாலே உன் தாள் வணங்கி. அப்பா உன்னை கும்பிட்றதுன்னா கூட ஓ அருள் இருந்தால் தான்ப்பா கும்பிட முடியும். ஏன்னா சாப்பிட்றோன்னு நினைக்கிறோம், எல்லாரும் எடுத்து சாப்பிட முடியாது, எடுக்கிற கை இங்கே போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உன் அருளாலே உன் தாழ் வணங்கி மணிவாசக பெருமான் சொல்லுவார். அவரே சொல்லுவார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியும், அதை நீ எல்லாத்தையும் கொடுப்பப்பா அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லுவார். இதையே டாகுரணிபா பாடல் ஒன்று சொல்லும், என்னுடைய தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என்னுடைய தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் நான் அழுது புலம்பி உன் அருளில் என்ன குறையும். நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போ இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியுமா? அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். எந்த நேரத்தில் இதை இவனுக்கு அளிக்க வேண்டும் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். என்னுடைய தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் நான் அழுது புலம்பி உன் அருளில் என்ன குறையும். இப்போது அன்னை சாரதா தேவியார் அவர்களை பற்றி விவேகானந்தர் இப்படி கூறுகிறார், அம்மா உங்களை பற்றி எனக்கு பெரிதாக எதுவும் தெரியாது, ஒன்று மட்டும் சொல்ல முடியும், உங்கள் அருளால் நூற்றுக்கணக்கான விவேகானந்தர்கள் தோன்ற முடியும், ஆனால் உங்களைப் போல் அன்னை இன்னொருவர் இருக்க முடியாது, அன்னை நீங்கள் மட்டுமே. சொல்லுவது யார்? விவேகானந்தர். அன்னையார் அவர்கள் கல்கத்தா அருகிலே 60 மைல் அப்போது தொலைவிலே உள்ள ஜெயராம்பாடியிலே பிறக்கிறார்கள். 1953 டிசம்பர் 22
அன்னையார் அவர்கள் பிறக்கிறார்கள். அது ஒரு ஏழை பிராமணர் குடும்பம். அவருடைய தந்தையார் ராமச்சந்திர முகர்ஜி, தாயார் ஷியாமா சுந்தரி. தந்தையாருக்கு புரோகிதம் தொழில், நல்ல பண்பானவர், இரக்க குணமுள்ளவர். தாயாரும் அதே நிலையிலே இருந்து அந்த குண நலன்களை பெற்றவர். இவர் குடும்பத்தில் மூத்த பெண். இவருடைய தந்தையார் சிறந்த ராம பக்தர். இவர் 5 வயதிலே மூத்த பெண்ணாக இருக்கிற காரணத்தினாலே அந்த குடும்பத்திலே அன்றைக்கெல்லாம், இன்றைக்கு தெரியாது நமக்கெல்லாம், அன்றைக்கு ஒரு குடும்பம்னா, அதுவும் கிராமத்தில் உள்ள குடும்பம்னா, அங்கே உள்ள எல்லா வேலையும் மூத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள்தான் அதை பாதுகாத்து கொள்ள முடியும். அவர்கள் கூட பிறந்தவர்கள் 5 சகோதரர்கள் 1 சகோதரி. பெரிய குடும்பம், மூத்த பெண். எல்லா வேலைகளையும் இவர்களே பார்த்தாக வேண்டும். கடுமையாக வேலை பார்த்தார்கள். எல்லா விதமான வேலைகளையும், மாடு குளிப்பாட்டுறதுலேருந்து, அந்த வயல் இருந்தது அவங்களுக்கு, அந்த வயலுக்கு, வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு உணவு கொண்டுகிட்டு போகிறதுலேருந்து, எல்லா விதமான பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள், தங்கை அவர்களை கவனித்துக் கொள்வதிலிருந்து, 5 வயதிற்குள்ளாகவே இந்த வேலைகள் எல்லாம் இப்படி துவங்கி, நாள் பின்னாலே அதே பணியிலே அவர்கள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில், 5 வயதில், அந்த காலத்திலெல்லாம் அப்படி தான் திருமணங்கள் நடந்திருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்கிறப்ப, அந்த இளமையிலேயே பண்ணிட்டா தான் அந்த கொம்பில் அந்த கொடி எப்படி பற்றி படரும், அதை போல அந்த குடும்பங்கள், மாமனார் குடும்பம், தான் குடும்பம்தான் தெரியும், மாமனார் குடும்பத்தில் ஒற்று உறவு ஏற்படாது. இந்த 5 வயசு 7 வயசு இப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்கெல்லாம் அவங்களையெல்லாம் தெரிஞ்சு அவங்களோட உறவாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்படித்தான் அந்த நாட்களில் கல்யாணம். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் 1836 பிறக்கிறார். கமார் புகூர் அப்படிங்கிற ஊர், அது ஜெயராம்படியிலேருந்து கொஞ்சம் தூரம், கமார் புகூர். அவருக்கு 19 வயசுலேயே கல்கத்தாவில் உள்ள தட்சிணேஸ்வரம் காளி கோயிலில் பூசாரி வேலை கிடைக்குது. 19 வயசில் அப்பயே 7 ரூபா சம்பளம், நினச்சி பாருங்கள், அப்போ 7 ரூபா சம்பளம்னா இன்றைக்கி என்னான்னு பார்த்து, அப்பயே 7 ரூபா சம்பளம். அவர் அங்கே பூசாரியாக இருக்கார். பூசாரியாக இருக்கிறப்ப அவர் அதிலேயே ஒன்றி போயிடுறார். அன்னை பராசக்தி, காளி, இதுதான் அவருக்கு பேச்சும் மூச்சுமாக இருக்கிறது. அதே பைத்திய மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்கிறாங்க, கதாயி, பைத்தியம், பைத்தியமாயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அன்னை பராசக்தியோடு, காளியோடு, அந்த 19 வயது 20 வயது 21 வயது என்று அப்படியே மூழ்கிவிட்டார். இப்போது அவர்களுடைய பெற்றோர்கள், அவங்க பெற்றோர்களுக்கு என்ன, நம்ம பையனை பற்றி இப்படி செய்தி வருது, அவன் பைத்தியம்னு சொல்கிறாங்களே, கதாயின்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போது அவரை தன்னுடைய சொந்த ஊர் அந்த கமார் புகூர் அந்த ஊருக்கு அது அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அழைச்சிக்கிட்டு வந்து கொஞ்ச நாள் வைக்கிறாங்க, இருக்கிறார். ஆனாலும் கூட இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த கமார் புகூரில் அவர் பாட்டுக்கு இடுகாட்டுக்கு போயிடுறார். இடுகாட்டுக்கு போய் காளியை அங்கே போய் வணங்குறேங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறார். அவருடைய தாயாருக்கும் தமையன் 2 பேருக்கும் ரொம்ப கவலையாக போயிடுது. என்ன பண்ணுறது, இப்படி இருக்கிறானே இவனை, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஊருக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் இங்கேயும் இடுகாட்டுக்கு போகிறார். இப்போ எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. பெண் தேடுற படலத்தில் இறங்குறாங்க. பெண் தேடுற படலத்தில் இறங்கினா இவரை பற்றி ஏற்கனவே செய்தி வேற போயிருக்கு, எப்படி இருக்கும் பெண் அந்த காலத்தில். இன்றைக்கு நாம் பெண்களுக்கு, பெண்கள் ஆண்களுக்கு வரதட்சணை கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் ஆண்கள் பெண்களுக்கு வரதட்சணை கொடுக்கும். அந்த காலத்தில் பெண்கள் ஆண்களுக்கு வரதட்சணை கொடுக்கும். போகிற இடம்லாம்
ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்க. இவங்களால் அவ்வளவு முடியாது, அப்படியே இது பண்ணி பல இடத்துல கேட்குறாங்க. இப்போ இவரே சொல்கிறார், பரமஹம்சர் ராமகிருஷ்ணரே சொல்கிறார், ஜெயராம் பாடியில் ராமச்சந்திர முகர்ஜி அவர் வீட்டில் போய் பெண் கேட்டு பாருங்க அப்படின்னு இவரே சொல்கிறார். இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுவும் வயசை விசாரிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு 5 வயது, சாரதாமணி அம்மையாருக்கு 5 வயது, இவருக்கு இப்போது 23 வயது. 23 வயசில் பெண் தேடுறாங்க. பெண்ணுக்கு இவர் கேட்க சொல்கிற இடத்துல பெண்ணுக்கு 5 வயது. போகிறாங்க, நண்பர்களை வச்சு அணுகிறாங்க, கேட்குறாங்க. அவங்களும் முதல்ல அப்படியே யோசனை பண்ணவங்க, சரி பரவாயில்ல கொடுக்கலாம், என்ன குடிப்பீங்க நீங்கள், ஆண்கள்கிட்ட என்ன குடிப்பீங்க நீங்கள் இன்றைக்கி நிலைமையை பார்த்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 300 ரூபா நிர்ணயம் செய்கிறாங்க, 300 ரூபா கொடுத்துட்றது அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ராமகிருஷ்ணருடைய தாயார் 300 ரூபா பணம் கொடுத்து கல்யாணத்துக்கு முடிவாயிடுது, கல்யாணம் நடக்குது. அந்த அவருடைய ராமகிருஷ்ணருடைய ஊரில் திருமணம் நடக்குது. நடந்த பிறகு நடக்கிறப்ப ராமகிருஷ்ணனுடைய தாயார் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இரவல் நகையெல்லாம் வாங்கி போகிறாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் நகை இல்லை, பக்கத்து வீடு நண்பு தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் நகையை வாங்கி போடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து 2 நாள் 3 நாள் எத்தனை நாள் நகை இரவல் வாங்கின நகையை வச்சுருக்க முடியும், நகையை கழட்டி கொடுக்கணும். தாயார் ராமகிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, ஒன்றும் அமைதியாரு நான் கழட்டி தர்றேன் அப்படின்னு. 5 வயது தானே, தூங்குகிற போது நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே காலையில் எழுந்திருச்சு சாரதா பார்க்குறப்ப, கண்ணு காதில் பார்க்குறப்ப ஒன்றும் இல்லை, கண்ணு காது மூக்கில் என்ன அப்படின்னு 5 வயது தடுமாறுறப்ப அமைதிப்படுத்துகிறார், இல்லை பார்த்துக்கலாம் போகலாம். இவர் அமைதிப்படுத்தினாரே தவிர அவருடைய தாய் மாமன் சாரதாதேவியாருடைய தாய் மாமனுக்கு கோபம் வந்துடுது, என்ன இப்படி ஏமாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னு பொண்ணை தூக்கி தோளில் வச்சுட்டு ஊருக்கு போயிடுறார். முடிஞ்சு போச்சு, ஒரு 1.5 வருஷம் இப்படியே ஓடுது. இங்கே இவர் இங்கே இருக்கார் கர்மாபுகூரில், அங்கே ஜெயராம்பாடியில் ஒன்றும் ஓடிக்கிட்டுருக்கு. 7 வயசாகுது அன்னை சாரதாவுக்கு. 7 வயசாகிறப்ப ஒரு சமாதான நாள், எவ்வளோ நாளைக்கு இப்படியே போயிட்டுருக்க முடியும், ஏதாவது பேசி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சமாதான நிலைக்கு வர்றாங்க. இப்போ ராமகிருஷ்ணர் இங்கே வர்றார், ஜெயராம்பாடிக்கு வர்றார். வந்த உடனே இப்போ இதுக்கு 7 வயசு, அன்னை சாரதாவுக்கு 7 வயசு, ஆனால் மாப்பிள்ள வரப்போகிறாரு, கணவன் வரப்போகிறாரு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உறவுகள்லாம் பேசி அவர் வந்த உடனே நேராக போய் காலில் விழுகிறாப்புல. எவ்வளவு பண்பாடு, எவ்வளவு பக்குவப்படுத்தப்பட்ட நிலைகள்லாம் அந்த காலத்தில் இருக்குதுன்னு நாம் பார்க்கணும். போய் காலில் விழுந்து வணங்குறாப்புல. திரும்ப அவர் வந்து உட்கார்ந்த உடனே விசிறி எடுத்துக்கிட்டு வீசுகிறாப்புல. இருக்கிற சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, நிகழ்வுகள் அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. அப்புறம் ஊருக்கு அழைச்சிட்டு போயிடுறார், அவருடைய ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு, அவருக்கு சின்ன பெண் தானே, வீட்டில் கொஞ்ச நாள் மனைவி அவங்க மாமியார் அப்படி கொஞ்சம் இருந்துட்டு திரும்ப ஜெயராம்பாடிக்கு அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க. இவர் தட்சிணேஸ்வரம் கோயிலுக்கு போயிடுறார். அங்கே போய் அவர் திரும்ப சம்பளம் வாங்கினாலும் பூஜைகள் செஞ்சாலும் திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுறார். அவருடைய இது பேச்சு வார்த்தைகள் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் அங்கே அந்த பழைய நிலைக்கு அவர் போயிடுறார், ஒன்றி போயிடுறார், காளியோடு ஒன்றி போயிடுறார். இப்போது ஊரில் இங்கே உள்ள நிலைமை என்னன்னா, ஒரு ஏழை பிராமணர் குடும்பம் இது, எல்லா விதமான வேலைகளையும் மூத்த பெண் பார்த்துக்கணும், சகோதரர்கள் 5 பேர், ரொம்ப எல்லா விதமான நெல் குத்துறதுலேருந்து நெல் புடைக்கிறதுலேருந்து என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு வேலையும் சாரதா பார்க்குறாங்க. அன்னை சாரதா அந்த வயதிலேயே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இவர் இப்படியே குடும்ப நிலை போயிட்டுருக்கு, அவர் அங்கே இருக்கார். இந்த நேரத்தில் பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி 18 வயது, 18 வயது வர்றப்ப ராமகிருஷ்ணரை பற்றிய பழையபடியான செய்திகள் இப்போ ஜெயராம்பாடி இவங்க ஊருக்கே கிடைக்குது. அப்போது சாரதாவுடைய தாயார் தந்தையார்
ரொம்ப மன கஷ்டப்படுறாங்க. சாரதா தேவிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஊரார் கிராமத்தில் எப்படி கேலி பேசுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். சாரதாவுடைய தாயாரை சொல்லி சியாமா சுந்தரிக்கு இப்படியாக இருந்த மருமகனை தேடி பிடிச்சி கொடுத்துருக்கிறாப்பிலையே அப்படின்னு ரொம்ப ஒரு கேலியும் கிண்டலுமாக பேச ஆரம்பிக்கிறார். இது சாரதிக்கு இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அல்லும் பகலும் பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ரொம்ப தூரமான பேச்சுன்னா ஆடையே இல்லாமல் இருக்கிறாரு, பக்தியில் ஒன்றி போய் ஆடையை பற்றியே அவர் கவலைப்படுறதில்லை அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு வந்தால் ஒரு குடும்பத்தில் அதுவும் மனைவிக்கு அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும், அதோடு தாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு அப்படியே வர்றாங்க. இந்த நேரத்தில் சைதன்ய மகாபிரபுன்னு படிச்சிருப்போம். அவர் ஒரு மகான். அவர் கல்கத்தாவில் அவருக்கு ஒரு விழா வருது. அப்போது இந்த ஜெயராம்பாடியில் உள்ள கிராமத்து பெண்கள் நாம் சைதன்யர் விழாவுக்கு போகணும், அங்கே போய் அப்படியே கங்கையில் நீராடிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இதை தெரிந்த சாரதா தேவியார் மெதுவாக, இப்போ 18 வயசு சாரதா தேவியாருக்கு, தன்னுடைய தந்தையார்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, அப்பா இந்த மாதிரி போகிறாங்களாம், கல்கத்தாவுக்கு போகிறாங்களாம், கங்கையில் குளிக்க போகிறாங்களாம், நானும் போயிட்டு என் புருஷனை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நானும் அவரை எப்படியாச்சும் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எவ்வளவு துன்பத்தில் இருப்பார், அவர் அம்மா நானும் வர்றேன், உன் கூட நானும் வர்றேம்மா அப்படின்னு ராமச்சந்திர முகர்ஜியும் புறப்படுறார். சில பெண்கள் இவங்க கிளம்பி கல்கத்தாவுக்கு வர்றாங்க. அது ஒரு நீண்ட தூர பயணம், நடந்து பழக்கம் இல்லை அன்னை சாரதா தேவியாருக்கு. இடையிலேயே காய்ச்சல் வந்துருக்கு, அப்படியே அங்கங்கே தங்கி உடம்பை தேத்திக்கிட்டு கல்கத்தா வந்து சேர்றாங்க. தட்சிணேஸ்வரம் கோயிலுக்கு சாரதா தேவியார் வந்துடுறாங்க. சாரதா தேவியார் வந்த உடனே ராமகிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அண்ணன் கொட்டாய் விடுறாரு, அசோகா லாட்ஜ் என்ன பேச்சு கொட்டாய் விடுற மாதிரி இருக்குது. இப்போ ராமகிருஷ்ணரை போய் பார்க்குறாங்க. அவர் மனைவியை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து வரவேற்று உபசரித்து பாய் எடுத்து விரித்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. உடனடியாக ஒன்றும் இல்லை, இங்கே பொறி தான் இருக்குது, பொறியை தான் அப்படியே கொஞ்சம் நிலைமை தான் அன்றைக்கு இருந்திருக்கு. பொறியை கொடுத்து சாப்பிட வச்சு கூடவே ஒரு பெண், அந்த பெண்ணையும் தங்க வச்சு இவருடைய அறையிலேயே தங்க வச்சிடுறார். பொறி சாப்பிட்டுட்டு கூட ஒரு பெண்ணோட அன்னை சாரதா தேவியார் கணவனோட இருக்கிறாங்க. இப்போது சாரதா தேவியாருக்கு ஒரு மன நிம்மதி கிடச்சிருச்சு. நம்முடைய கணவர் ஊரில் உள்ளவங்க பேசுகிற மாதிரி இல்லை, அவர் நல்லாவே இருக்கார், நாம் இவருக்கு துணையாக இருந்து இங்கேயே இருந்துடணும், அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. மனதளவில் ஒரு நிறைந்த ஒரு நிறைவு வந்துடுது அவங்களுக்கு. நம்ம கணவன் பைத்தியம் இல்லை, நம்ம கணவன் நல்லா இருக்கார், நம்மளை எவ்வளவு அன்பாக உபசரித்தார் அப்படிங்கிற அந்த மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. அன்றாடம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கங்கையில் போய் குளிக்கிறது, 4 மணிக்கு எழுந்திரிச்சு போய் குளிச்சுருவாங்க. நல்ல நீண்ட கூந்தல் அவங்க, அதோட ஒரே புடவை, அந்த புடவையை முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு, ஏன்னா கணவர் துறவியாக இருக்கார் சன்னியாசி, இவங்க எப்படி தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அப்படியே படிப்படியாக அதை யோசனை பண்ணுறாங்க. காலையில் 4 மணிக்கு குளிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. தியானம், தியானத்துக்கு பிறகு சமையல், இவங்க தான் எல்லாமே சமையல். அப்படி நாட்கள் ஓடுகிறது. இவங்க அவருக்கு அஜீரணம், கொஞ்சம் வயிற்று வலி, அஜீரணம், சின்ன வயதிலேயே அவருக்கு ஒரு அஜீரணம் வயிற்று வலி இருக்குது. அதுக்கு தகுந்தார் போல் இவங்க பக்குவமாக சமைச்சிக்கிறது அப்படியெல்லாம் நடந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போது அவர் அன்னை சாரதியா தேவியாருடைய தந்தையார் ஊருக்கு திரும்பிடுறார். அவருக்கும் மன நிறைவு, நம்முடைய மருமகன் நல்லா இருக்கார், அவர் திரும்பிடுறாரு, இவங்க தங்கியிருக்காங்க. ஆனால் பக்தர்கள்னு பார்க்குறப்ப அளவு கடந்த பக்தர்கள், ராமகிருஷ்ணருக்கு ஏராளமான பக்தர்கள், அவரை வணங்குவது, அவரை சுற்றியே இருப்பது, அவரோடே பேசி கொண்டிருப்பது,
அவரும் பரவச நிலையிலே ஆடுவது பாடுவது என்கிற நிலையிலே அவர் இருக்கிறார். இப்போ ஒரு நாள் அவர் கேட்குறார், அன்னை சாரதா தேவிட்ட கேட்குறாரு, மனைவிட்ட கேட்குறாரு, ஏம்மா நீ வந்திருக்கியே, என்ன இந்த உலக மாயை சம்சார வாழ்க்கை இதுக்கு இழுக்கிறதுக்காக நீ வந்திருக்கியா அப்படின்னு. இப்போது இவங்களுக்கு கணவனை பார்த்து ஒரு தெளிவு வந்துடுது, நாம் கணவனோடு இருந்தால் போதும் பிறவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துடுது இவங்களுக்கு. இல்லை அவர் கேட்கறதுக்கு, ஏம்மா என்ன சம்சாரங்கிற மாயையில் இழுக்கிறதுக்காக நீ வந்திருக்கியா, இவங்க சொல்கிறாங்க இல்லை உங்கள் ஆன்மீக தேடலுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போது அவங்க எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும், இந்த நாட்களுக்குள்ளே அவங்க எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கும். அதே போல் இன்னொரு நாள் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க, ராமகிருஷ்ணருக்கு காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது சாரதா தேவியார் மெதுவாக கேட்குறாங்க, இப்போ நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறார், நான் அன்னை பராசக்தியாகவே பார்க்கிறேன், என்னை பெற்ற தாயாக பார்க்கிறேன், அவ்வளோதான். அவர்களுடைய கொஞ்ச நெஞ்சம் அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த இதுங்க போய் அவருடைய ஒன்றி அந்த தூய்மை அந்த ஈடுபாடு அதிலேயே இவங்களும் வந்த வரக்கூடிய ஒரு நிலை அமைந்திருது. அது இயற்கையான ஒரு சூழ்நிலை. அந்த இருவருடைய மனப்போக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்வு ஒரு ஆன்மீக சுடரொளியாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. அவைகளை அன்னை பராசக்தி தான் அமைத்து கொடுத்தாள் என்று பரமஹம்சர் நம்புகிறார். அவர் சொல்கிறாரு, அன்னை சாரதா, சாரதா அவர் மனைவி, சாரதா நினைச்சிருந்தா என்னை புலன் நுகர்ச்சிக்கு இழுத்து என்னை ஒரு சாதாரண சம்சாரியாக ஆக்கி இருக்க முடியும் அவளால், ஆனால் அவள் என்னுடைய ஆன்மீக தேடலை பார்த்து தன்னை முற்றிலும் தகுதிப்படுத்தி கொண்டாள், தனக்கு தன்னை முற்றிலும் எனக்கு தகுதி உள்ளவளாக அவளும் தகுதிப்படுத்தி கொண்டாள் என்கிற அளவில் அவர் மன பக்குவத்தை சாரதாதேவிக்கு வந்துவிட்டதாக அவர் கருதுகிறார். அந்த கோயில், அந்த கோயிலில் இவங்க தங்கியிருக்கிற இடம் நகபத்துன்னு ஒரு இடம், அன்னை சாரதாதேவிக்கு இருக்கிற இடம் பக்கத்தாப்புலேயே நகபத் அப்படிங்கிற ஒரு இடம், அது 8x8 ஒரு அளவு, அதுவே அதிகம்னு சொல்கிறாங்க, 8x8 உள்ள அளவு, அதில் தான் அன்னை சாரதாதேவியார் இருக்கணும். அதனுடைய மாடியிலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தாயார் வந்து தங்கிடுறாங்க, மகனோட இருக்கணும்னு அவங்க தாயார் வந்து தங்கிடுறாங்க. இப்போது இந்த அறையில் இருந்துக்கிட்டு பகவான் ராமகிருஷ்ணருக்கு இவங்க சமையல் பண்ணுறது, அவருடைய அஜீரண கோளாறுக்கு ஏற்றவாறு இவங்க எப்படி சமையல் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுறது, அது இல்லாமல் வருகிற பக்தர்கள் அவங்களுக்கும் சாப்பாடு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, தானாக வந்துடுது. ஆனால் காய்கறிகள் அது இது காணிக்கையாக வந்துடுது, அவைகளை வைத்து கொண்டு இவங்களே தனிப்பட அவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி, எத்தனை பேர் வந்தாலும் சமையல் பண்ணி அவங்களையெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. அதில் சமையல் பண்ணி அவங்களுக்கு போயிடும், சீடர்களுக்கு போயிடும். இவங்க எப்போதுமே முக்காடிட்டு தான் இருப்பாங்க, ராமகிருஷ்ணர்கிட்டயே முக்காடிட்டவாறு தான் வர்றாங்க. ராமகிருஷ்ணருக்கு வந்து பரிமாறுறாங்க பகலில், அப்போ கூட யாரும் இல்லாத போது வந்து பரிமாறுறாங்க, அப்போது கூட முக்காடிட்ட நிலையில தான் வந்து பரிமாறுறாங்க. இப்போ இவங்க இருக்கிற இடம் ஒரு 8x8, எதிர தான் காளி கோயில். அந்த கோயிலில் ஒரே பரவச நிலை தான், ஏன்னா இவர் அந்த பரமானந்தம் அதிலேயே ஆடி பாடி பரவச நிலையிலேயே இருக்கிறார். அவர்களுடைய பக்தர்கள் கூட இருக்கிறவங்களும் அதே தான், ஒரே சத்தம் இறைச்சல் தான். இவங்க இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தான் அப்படி பார்த்தா தெரியும், ஆனால் இங்கே மூங்கில் தட்டி வச்சு இவங்களை மறைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த மூங்கில் தட்டியில் இவங்க ஒரு ஓட்டை போடுறாங்க, நாம் அங்கே என்ன நடக்குது, நம்ம கணவர் என்ன பண்ணுறாரு, எப்படி அவர் பரவச நிலை அடைகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு தட்டியில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. இதன் வழியாக நின்று தான் பார்க்கலாம், அதை ஏன்னா உட்காந்து பார்க்க முடியாது, நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிறது 8x8, அதில் நின்றுக்கிட்டே பார்க்கறது. இப்போது இவங்களுக்கு காலில் கீழ்வாத நோய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நோய் வந்துடுது,
ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்கிறது, அந்த எட்டு கட்டுக்குள்ளே முடக்கிக்கிட்டே படுத்துக்கிறது, இதோட எல்லா வேலைகளையும் பார்க்கறது. இதில் இவங்களுக்கு கீழ்வாத நோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் வந்துடுது. அதையும் அவங்க சமாளிச்சுக்கிட்டு அத்தனை பேருக்கும் உணவு, அத்தனை பேருக்கும் உணவு, அதே வந்து ஆனால் காய்கறிகள் மட்டும் காணிக்கை பொருள்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அவைகளை வைத்து ஓரளவுக்கு நிலைமையை சமாளிச்சுக்கிறாங்க. ராமகிருஷ்ணர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றார், ஒரு நல்ல பக்குவப்பட்ட நிலைக்கு வர்றதுக்காக சொல்லிட்டு வர்றார். இந்த நிலவை பார், இந்த நிலவு எல்லாருக்கும் சொந்தம், யாருக்கும் அது தனிப்பட்ட சொந்தம் இல்லை. இதை போல தான் கடவுள், நாம் யாரெல்லாம் விரும்பி அவரை விரும்புகிறோமோ அவர் நிச்சயமாக எல்லாருக்கும் சொந்தமானவர் அப்படிங்கிறத அவர் மனதில் படக்கூடிய வகையில் ஒவ்வொன்றையாக அவர் சொல்லிட்டு வர்றார். இந்த சமாதி நிலை, பரவச நிலை, இது அவர்கிட்ட உள்ளது. இது கொஞ்சம் கொஞ்சமாக சாரதாதேவியார்ட்டையும் வருது, ஏற்பட்டு போயிடுது, தானாகவே ஏற்பட்டுடுது. உட்கார்ந்தாங்கன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணுறது, அப்படியே தன்னை தன்னுடைய கணவருக்கு தகுந்தார் போல ஆட்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் ஒரு பக்குவம் இவங்களுக்கு, நம்ம கணவர் பைத்தியம் இல்லை, அவர் நல்லா இருக்கார், அவருடைய ஆன்மீக ஈடுபாட்டுக்கு நம்ம துணை இருந்தால் போதும், நமக்கு பாக்கியெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு முழுமையாக வந்துடும். இப்போ 1872 அந்த வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ஜோடசி பூசை, ஜோடசி பூசைன்னு ஒரு பூஜை பண்ணுறார் ராமகிருஷ்ணன். அது அம்பிகை வழிபடுற இடம், அம்பிகை இருக்கிற இடம், அந்த இடத்துல அப்படியே அம்மையாரை உட்கார வைக்கிறார், சாரதாதேவி அம்மையாரை உட்கார வைக்கிறார், அன்னையாருடைய பீடத்தில் உட்கார வைக்கிறார், எல்லா விதமான அலங்காரங்களும் பண்ணுறார். அந்த அலங்காரங்களை சொல்லுகிற போது நம்மால் சொல்ல முடியாது, ஏனென்றால் அதை சொல்லுகிற போது ஒரு சிலைக்கு எப்படி அந்த உடைகளை மாற்றுவாரோ அதை போல என்று சொல்லுகிற போது நாம் அதை எப்படி விவரிக்க முடியும். எல்லா விதமான அந்த பூஜைகளையும் செய்கிறார், பராசக்திக்கு செய்வதாக, காளிக்கு செய்வதாக நினைத்து எல்லா பூஜைகளையும் செய்கிறார். மாலையிடுகிறார், காலில் விழுந்து வணங்குகிறார். அன்னை பராசக்தியாக நினைத்து சாரதாதேவி அம்மையாருடைய காலில் விழுந்து வணங்குகிறார். இதற்கு பிறகு இந்த வழிபாட்டின் இந்த வழிபாட்டில் தான் இதுவரையில் பெற்றிருந்த பேர்கள், நற்பேர்கள் என்னென்ன பெற்றிருந்தாரோ அதையெல்லாம் அர்ப்பணம் செய்கிறேன், உனக்கும் அது கிடைக்கிற மாதிரி அர்ப்பணம் செய்கிறேன்னா நம்ம அப்படியே கழுவி கையை கழுவி கொடுத்துட்ற மாதிரி மாதிரி இல்லை, என்ன நான் உனக்குள் இதை ஏற்றுகிறேன், உனக்கும் எல்லா விதமும் எல்லா விதத்திலும் கிடைப்பதற்கு நான் பிரார்த்திக்கிறேன், அன்னை பராசக்தியிடம் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் அந்த ஜோடசி பூசை மூலமாக அன்னை சாரதாதேவியாரை அம்பிகைக்கு ஒப்ப, பராசக்திக்கு ஒப்ப இடத்திலே வைத்து தான் இதுவரை பெற்றிருக்க சக்தியை எல்லாம் அவரிடத்திலே ஊற்றி ஒரு மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அவர் தன்னுடைய மனைவியை பக்குவப்படுத்துகிறார் ஒன்றுன்னா, அதாவது ஒரு பொருளை வைக்கிறதுலேருந்து அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க, அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு பொருளை உடனைக்கு உடனே தேவைப்படுது, இந்த பொருளை இருட்டில் கூட எடுக்கணும், அப்படி கிட்ட வச்சுக்கணும், நமக்கு எப்போவது தேவைப்படுற பொருள் அதை எட்டி வச்சிடலாம், அது தேவையில்லை. இப்படி ஒவ்வொன்றிலும் அவரை நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து வருகிறார். வெற்றிலை மடிக்கிறது அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டாங்கன்னா வெத்தலை சுருள், வெத்தலை சுருள் கொடுக்கறது பழக்கம், அந்த வெத்தலை சுருள், அதே போல் விளக்குக்கு திரி, இதெல்லாம் இவரே சொல்லித்தர்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சரே அவங்கள எல்லாவற்றையும் சொல்லித்தருகிறார். இதனால் இவங்களுக்கு எந்த அளவுக்கு மனப்பக்குவம் வர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனப்பக்குவ நிலை ஏற்பட்டு விடுகிறார். இவங்களும் ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க இல்லையா, இந்த பெரிய குடும்பம்னு நினச்சி பார்க்குறப்ப அது ஒரு பெரிய கடலாக இருக்குது. அந்த அம்மையாருடைய சரித்திரம் ஒரு பெரிய கடல் தான், நிறைய செய்திகள், ஏராளமான செய்திகள். இப்போது இதில் நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய குடும்பம், நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர், சகோதரிகள் 2 பேர், 7 பேர், எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, 4 தம்பி இறந்து போயிட்டான், 2 சகோதரிகளும் இறந்து போயிட்டாங்க, நான் ஒருத்தந்தான் இருக்கேன். குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, அவங்கவுங்க தனித்தனியாக தான் இருக்கோம், எல்லோரும் ஒன்றா இல்லை, தனித்தனியாக தான் இருக்கும். ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் பாட்டுக்கு என் காதில் போட்டு போயிட்டுருப்போம்.
தம்பி பையனுங்க, அவன் பாட்டுக்கு வருவான், இந்த செய்தியை சொல்லுவான், அவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பான். எல்லாத்தையும் நாம் தான் சுமக்கணும். அது பொதுவாகவே கொஞ்சம் முதுமை வருதுன்னா சுமைகள் அதிகமாகும். அந்த வகையில் ஜெயராம்பாடியில் இந்த ஐந்து சகோதரர்கள் ஒரு சகோதரி, அந்த குடும்பத்தில் அவங்க எவ்வளவெல்லாம் பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு சுமைகளை தாங்கி இருப்பார்கள், அதில் அவங்க எவ்வளவு பக்குவம் பெற்றிருப்பாங்க, இப்போ இவர் கொடுக்குற பக்குவம் எப்படி இருக்கிறது, இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு மூணு அவங்க கூடவே இருக்கிற பக்தைகள், அன்னையார் கூடவே இருக்கிற பக்தர்கள், ஆண் சீடர்கள் வேறு, பெண் பக்தைகள் வர்றவங்கள்லாம் இவங்கள்ட்ட வந்துடுவாங்க. இவங்கள்ட்ட வந்து தங்கி இருந்து ஒரு நாள் இருந்தும் போவாங்க, வந்த உடனே சாப்பிட்டும் போயிடுவாங்க. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு பண்ணணும், ஒரே ஆள் சாப்பாடு பண்ணணும். இவங்க அந்த சிச்சைகளை வேலை வாங்குறதும் இல்லை, ஆனால் ரொம்ப முடியல, ரொம்ப பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சிச்சைகள்கிட்ட கொஞ்சம் வேலை வாங்கிக்கிறது. இப்படி தன்னை எந்த அளவுக்கு வருத்தி கொள்ள முடியுமோ கணவனுக்காக, அவனுடைய ஆன்மீக தேடலுக்காக எந்த அளவுக்கு வருத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் தன்னை வருத்தி கொள்ளுகிறார்கள். அவர் சொல்கிற இது சொல்கிறப்ப சொல்கிறார், ராமகிருஷ்ணர் வந்த இதை சொல்கிறப்ப, எல்லார்ட்டையும் நாம் ஒரே மாதிரி நடந்துக்கக்கூடாது, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க வந்து உட்காடுறாங்க, நீங்கள் சில பேர் வருவாங்க சுற்றி சுற்றி பேசுவாங்க, எதையாவது சுற்றி சுற்றி பேசுனாங்கன்னா நம்மளை ஏதோ சிக்கலில் மாட்ட வைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க சுற்றி சுற்றி பேச வர்றப்ப சரி ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது நமக்கே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அப்போ இவர் சொல்கிறார், ராமகிருஷ்ணர் வந்து உட்கார்றவங்க அவங்களுடைய மனநிலை அறிந்து நீ பேசு, எல்லாத்தையும் தாராளமாக பழகிடாத, யார் யார்கிட்ட எப்படி பழகணும், சில பேர்கிட்ட நல்ல தாராளமாக பழகலாம், சில பேர்கிட்ட என்ன சௌக்கியமானு கேட்கலாம், சில பேர்கிட்ட பார்த்தும் பார்க்காமலே போகிறதும் நல்லது. இவர் சொல்லித்தர்றார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்மையாருக்கு சொல்லித்தர்றார். இதையெல்லாம் பார்த்து இவங்க பக்குவப்பட்டு இவங்க எப்படியெல்லாம் அந்த வீட்டில் வாழ்கிறாங்க, ஒரு வேலைக்கார அம்மா அங்கே இருக்கிறவங்க, அவங்க தொடங்கி கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, பெருக்கி முடிச்சுட்டு விளக்கு மாற்றை தூக்கி அப்படி போட்டுட்டு போகிறாங்க. அப்போ அம்மா கூப்பிட்றாங்க, போகிறாங்க, விளக்கு மாற்றை எடுத்து பெருக்கு மாறை எடுத்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க, ஏம்மா இதை தூக்கி எரிஞ்சு இல்லை, அதே நேரம் தான் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் ஆகும், நீ வந்து திரும்ப நாம் அதை எடுத்து உபயோகப்படுத்த தானே போகிறோம், ஏன் அதை போய் தூக்கி எறியணும். ஒரு பக்தர் சீதாப்பழம் நிறைய கொடுத்தனுப்புறார், ஒரு கூடை நிறையா சீதாப்பழம் கொடுத்தனுப்புறார், வாங்கி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அந்த கூடையை போய் தூக்கி எறியும். திரும்ப கூப்பிட்டு அந்த கூடை எதுக்காச்சும் உபயோகப்படாதா, ஏதாச்சும் உபயோகத்துக்கு பயன்படும்ல, ஏன் அதை போய் தூக்கி போடுற. இங்கே இரண்டு பேருமே சொன்னார்கள், பரமஹம்சருக்கும் சாரதா தேவியாருக்கும் விவேகானந்தருக்கும் மத வேறுபாடுகள் என்பது கிடையாது. மதங்கள் என்பவை மக்களை முறைப்படுத்த வந்தவை, மக்களை நெறிப்படுத்த வந்தவை, மக்களை வெறியூட்டவோ கரைப்படுத்தவோ ஏற்பட்டவை அல்ல. இதை நன்கு உணர்ந்தவர்கள். அந்த வகையில் இஸ்லாமியர்கள் அந்த பகுதியில் ரொம்ப ஏழ்மை வறுமை நிலையில் இருக்கிறவங்க, அதில் ஒரு பையன், அவன் ரெண்டு வாழைப்பழம் கொடுத்து கொண்டு வந்து கொடுத்து குருதேவருக்கு பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான், பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு நாள் அவன் மேலே பிரியப்பட்டு வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்றான். பரிமாறுறது சாரதா தேவியருடைய தங்கை மகள் நளினின்னு பேர், அவர் ஒரு இஸ்லாமியர். இப்போது நாமெல்லாம் சகோதரர்களை பழகிறோம், அந்த பகுதியில் அப்போல்லாம் அப்படி இல்லை, பிராமணர்கள் தான் ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவங்க, இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள்னா அவங்க ஒரு மாதிரி அப்படிங்கிற நிலைமை. இப்போ அந்த நளினி இப்படி இருந்துட்டு இலையில் அங்கேருந்து இந்த பொருள்களை தூக்கி தூக்கி சாப்பாட்டு பொருளை அப்படி எட்டி எட்டி போடுறாப்புல, அப்படி அன்னை சாரதா தேவியார் பார்த்துட்றாங்க, அங்கேருந்து வர்றாங்க, வந்து நளினி என்ற குடும்பம் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க, பரிமாறுறாங்க, கிட்ட வச்சு எல்லாம் பரிமாறுறாங்க. பரிமாறின பிறகு அந்த இலையை இவங்களே எடுத்துக்கொண்டு போய் போடுறாங்க. உடனே அந்த நளினிக்கு ரொம்ப கோபம் வந்துடும், நம்ம எவ்வளோ ஆச்சார குடும்பம், நீ வந்து இது மாதிரி பண்ணினா உன்னை ஜாதியை விட்டே விளக்கி வச்சுருவாங்க, இப்போ என்ன ஜாதியிலேயே வச்சுருக்கீங்க என்ன, நான் எல்லா ஜாதிக்கும் சொந்தந்தான், என்ன இனிமேல் போய் நீங்கள் ஜாதியை விட்டு விளக்க போகிறது இல்லையே அப்படின்னு உடனே அதை ரொம்ப அமைதியாக பக்குவமாக கோச்சிக்கல. அந்த பெண் திரும்ப வந்து கோச்சிக்குது, இவங்க வாங்கிட்டு இவங்க பரிமாற ஆரம்பிச்சிடுறாங்க, இலையும் இவங்களே எடுக்கிறாங்க,
ஆனால் அது திரும்ப வந்து உன்னை ஜாதியை விட்டு விளக்கி வச்சுருவோம் அங்கங்கிறப்ப தான் சொல்லுது. இப்போ என்ன ஜாதியிலேயே அழைச்சிருக்கீங்க? எனக்கு எல்லா ஜாதியும் சொந்தம், என் கணவருக்கும் எல்லா ஜாதியும் சொந்தம். பின்னாட பொன்மொழிகள் சில இது படிக்க நேரம் இருந்தால் படிக்கிறேன். அதில் சொல்கிறார் பரமஹம்சர் அன்னை சாரதா தேவியாரே சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு பக்தர் அவர் காய்கறிகள் கொடுத்தனுப்புறார். ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் அந்த பெண்ணிட்ட காய்கறி கொடுத்தனுப்புறார். அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே மலேரியா ஜுரம், வர்ற பகுதியில் காற்று அதிகம், அந்த காற்று அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து காய்கறியாக இந்த சாரதா தேவியார்கிட்ட கொடுக்குறாங்க. வாங்கி வச்சுட்டு அம்மா இரவு நேரம் ஆயிடுச்சு, நீ இரு நாளைக்கு போகலாம் சாப்பிடு அப்படின்னு அடுத்த அறையில் தங்க வச்சிட்றாங்க. அது அடுத்த சாப்பிட்டுட்டு அடுத்த அறையில் தங்கிடு. ஆனால் அது ஏற்கனவே மலேரியா இந்த காற்று அலைச்சலில் வந்தது வாந்தி இடம் பூரா வீணாயிடுது. காலையில் எழுந்திரிச்சு சாரதா தேவியார் பார்க்குறாங்க, அது மயக்கமாக இருக்குது, இடம்லாம் வாந்தி எடுத்து கிடக்கு. வந்து அதை மெதுவாக நவுத்தி வச்சுட்டு அதை ஒன்றுமே பண்ணாமல் இவங்க எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதை எழுப்பி மோத்தகத்தை அலம்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வேலைக்காரவங்கள்ட்ட சொன்னால் செஞ்சுருப்பாங்க, வேலைக்காரவங்க இருக்காங்க சொன்னால் செஞ்சுருப்பாங்க. ஆனால் செஞ்சுட்டு எங்கே இருந்தோ காய்கறி கொண்டு வந்தால் இங்கே வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா, இதையும் பார்க்குறதுக்கு இந்த அம்மா நம்மளை சொல்கிறாங்க சொல்லுவாங்களா இல்லையா? இந்த உணர்வில் அவங்க அதுக்காகவே அவங்களே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த மாதிரியான ஒரு எப்படிப்பட்ட அந்த தாய்மை என்பதற்கு ஒரு அடையாளம், தாய்மைங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவங்க குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இப்போவும் இருக்குது பின்னாலேயும் வருது. இந்த நேரத்தில் குருதேவருக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்படுறார். அவருக்கு 50 வயதில் தவறி போயிடுறாரு. இப்போது பக்கத்து ஊர்களுக்கு கொண்டு போய் கொஞ்சம் வசதியாக வச்சு பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. கடைசியாக அவர் 16/8/1886 இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா பிறந்தது 53ல், அவர் இறக்குறப்ப 86, 33 வயது. இவங்க இவங்களுக்கு 33 வயதாக இருக்கிறப்ப, 34 வயதாக இருக்கிறப்ப அவங்க தவறி போயிரு அவர் தவறி போயிடுறார். இதற்கு பின்னால் வாழ்க்கை. இப்போது என்ன பண்ணுவோம்? கணவர் இறந்து போயிட்டார், அந்த காலம் ஒரு விதவை எப்படி இருக்கணும் அந்த நிலைமைக்கு இவங்க தயாராகிறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஆடை தான்னாலும் நகை போட்டிருப்பாங்க, கழுத்தில் காதில் நகை போட்டிருப்பாங்க, கையில் வளையல் போட்டிருப்பாங்க, அது ஒரு அம்சம் அப்படிங்கிற வகையில் அவங்க விருப்பப்பட்டு அதை போட்டிருப்பாங்க. பரமஹம்சரும் அதை அனுமதித்தார். அதை ரொம்ப கேலியும் கிண்டலும் அந்த பக்தர்களுக்குள்ளேயே, எல்லா விதமான பக்தர்களும் தான் இருப்பாங்க நம்மளை போல தானே சராசரி, அவங்களுக்குள்ளேயே கேலியும் கிண்டலும், என்ன அவர் இப்படி இருக்கார், இந்த அம்மா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு, பெரிய பட்டக்கரை போட்டு சேலை கட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி அவர் வாழுகிற போதே சொன்னவர்கள் இறந்த பிறகு என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மா எல்லாத்தையும் கலட்டி வைக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு பரமஹம்சர்டேந்து ஒரு அசதிரடி மாதிரி அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கிது, இல்லை நான் இறந்து போயிட்டேன் மறந்துட்டு போயிட்டேன்னு நினைக்காத, நான் இந்த அறையிலேருந்து அடுத்த அறைக்கு போயிருக்கேன் அவ்வளோதான், நான் இந்த அறையிலேருந்து அடுத்த அறைக்கு, நீ எப்போதும் நித்திய கல்யாணியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம், இது நீ அந்த முறையில் தான் இருக்கணும். இப்போது இதை யார்கிட்ட போய் இவங்க விளக்குவாங்க? நான் இது மாதிரி பரமஹம்சர் சொன்னது எனக்கு தெரிஞ்சது கணவர் சொன்னார்ன்னு யார்கிட்ட போய்? தைரியம் ஆயிட்டாங்க, ஒன்றும் கவலை இல்லை நாம் இருப்போம், நம்ம கணவர் நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு சொல்லிட்டார் நாம் இருப்போம். அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை ஒரு நித்திய சுமங்கலியாக அவர்கள் அதே முறையில் பாவித்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் இருக்கிற போது அவர் தவறி போன உடனே கொஞ்ச நாள் அந்த அவர் ஒரு நல்ல இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க அவரை கடைசியாக. இந்த சீடர்கள்னு நினைக்கிறோம் நம்ம, இல்லறை சீடர்கள் இருக்காங்க துறவி சீடர்கள்னு இருக்காங்க, ஆனால் மனுஷ மனம்தான் எல்லாம், மனுஷ மனம்தான். அதுக்குள்ளேயும் பேய் பிசாசு எல்லாம் இருக்குது, குட்டி பூதம் எல்லாம் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவை அனுப்பிச்சிடணும் ஊருக்கு, அவர் தான் இறந்து போயிட்டார். ஒரு சிலர் என்ன அவங்கள இவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிட வேண்டியது தானே, ஆனால் பெரும்பாலான பக்தர்கள்
அந்த மாதிரி இல்லை. அவங்க நமக்கு அன்னை, அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். அவங்கள நாம் அனுப்ப முடியாது. நீங்கள் வேணால் போங்க, நாங்கள் அனுப்ப முடியாது. இது மட்டும் இல்லை, அவருடைய அஸ்தி, ராமகிருஷ்ணருடைய அஸ்தி, அதுக்கு பெரிய சண்டை. அந்த அஸ்திக்கு பெரிய சண்டை. இல்லறம் துறவரம் அதில் உள்ளவங்க பக்தர்களாக இருக்காங்க. இல்லறத்தார் நாங்கள் தான் வச்சுக்குவோம், துறவரத்தார் நாங்கள் தான் வச்சுக்குவோம். கடைசியில் ஒரு பக்தர், அவர் இல்லறத்தார் தான், அவருடைய தோட்டத்தில் வைக்கிறதுன்னு அவர் பிடிவாதமாக இருந்துடுறாரு. எல்லாரும் ஒத்துக்கிட்டு அங்கே போய் வச்சு ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி அங்கே இது பண்ணார். இப்போது இவங்க இருக்கிறப்ப தீர்த்த யாத்திரைங்கிற மாதிரி கூட இருக்கிற யோகானந்தர் அதுபோல் சிஷியர்கள்லாம் சேர்ந்து, நீங்கள் அம்மா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, இப்படியே இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், நீங்கள் காசி பிருந்தாவனம் எல்லா இடமும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட சில பேர் எல்லோரும் கிளம்பி இவங்க போகிறாங்க. அங்கே சில மாதங்கள் தங்குறாங்க, போகிறாங்க, போய் எல்லா இடமும் பார்த்துட்டு அங்கே தங்கி கொஞ்சம் மன நிம்மதியாக அப்பப்போ தன்னுடைய கணவரை நினச்சி கையில் ஒரு படம் வச்சுருக்காங்க, பரமஹம்சருடைய படம் எப்போதும் வச்சுருக்காங்க, அதை வச்சு காலையில் கும்பிட்டு குளித்த உடனே கும்பிட்டு அதை இது பண்ணிட்டு தான் இது பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கிறப்ப புத்தகையா போகிறாங்க. புத்தகையா போன உடனே அங்கே பார்த்தா பௌத்தர்கள், ஒரு நல்ல பெரிய கட்டடம், ஒரு அமைப்பு, சங்கம் அப்படிங்கிற அமைப்பு. இதை பார்த்த உடனே இவங்கள்லாம் இப்படி நல்ல ஒரு வசதியாக, ஏதோ அவருங்க துறவிகளாக இருந்தாலும் சம்சாரிகளாக இருந்தாலும் அவங்க வந்து நல்லா இருக்காங்களே, நம்ம கணவருடைய குருதேவருடைய சீடர்கள் பக்தர்கள்லாம் ஏழையாக பிச்சைக்காரவங்களாக தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்னும் இருக்காங்களே இருக்காங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே, குருதேவருக்கு இப்போ சிஷியர்கள்லாம் தங்குற மாதிரி ஒரு மடம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் அங்கே தான் அவங்களுக்கு உருவாகுது. அப்புறம் திரும்ப வந்துடுறாங்க. இதற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் நடக்குது. குருதேவரிடம் இதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நான் புத்தகையாவில் பார்த்தேன் அப்படின்னு குருதேவர்கிட்ட, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று அமைஞ்சால் உங்களுடைய சிஷியர்கள் பக்தர்கள்லாம் உங்களுடைய போதனைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 1898 பேலூர் மடம், அந்த படங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்த வாங்குறப்பவும் இவங்க போகிறாங்க, அந்த இடத்த வாங்கி இவங்களை அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. அதுக்கு பிறகு அதில் கட்டடமும் கட்டிடுறாங்க. கட்டின பிறகு அந்த மடத்தில் சுவாமி விவேகானந்தர் பேலூர் மடத்திற்கு குருதேவரின் அஸ்தி கலசத்தை தலையில் சுமந்து வந்து பூஜைகள் செய்து குருதேவரின் படத்தை நிலைநிறுத்துகிறார். விவேகானந்தர் தலையில் அஸ்தி அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை வச்சு அங்கே பேலூர் மடம் துவங்குகிறது, அது நடைபெற ஆரம்பிக்கிறது. இப்போது அவங்களுக்கு ஒரு பத்திரிகை ஒன்று நடத்தணும், இந்த சீடர்களுக்காக இந்த செய்திகள் போதனைகள் பிறருக்கு போய் சேர்றதற்காக பத்திரிகைகள் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுவும் செயலாக்கத்துக்கு வருது. உபோதன்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகைக்கே ஒரு கட்டடமும் கட்டணும் அப்படின்னு ஒரு நிலை. அவைகளுக்கான முயற்சிகளில் எல்லாருமா சேர்ந்து ஈடுபடுறாங்க. இப்போது இவங்களுடைய சொந்த வாழ்க்கை, அதுக்கு கொஞ்சோண்டு திரும்பி பார்த்தோன்னா அண்ணன் தம்பி 5 பேர், அதில் கடைசி அவர் பேர் அபய சரணர். அவர் இறந்து போயிடுறார், கொஞ்சம் சின்ன வயசுலேயே அவர் இறந்து போயிடுறார். அவர் இறந்து போன உடனே அவருடைய மனைவி சுப்ரபாலான்னு பேர், அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒரு குழந்தை ராது, இவங்க கூப்பிட்றது ராதுன்னு கூப்பிட்றாங்க, அந்த பேர்லேயே போயிடுவோம். இவங்க அந்த குழந்தை பேரில் மிகுந்த ஈடுபாடு வச்சிடுறாங்க. பொதுவாக நம்ம குடும்பத்தில் எல்லோரும் பேரன் பேத்தின்னா எப்படி இருப்போம், ஒரு நாள் இப்போ கோபால் சொன்னார், நான் என் பேரனை பார்த்துட்டு வந்துடுறேன்னாரு, இங்கே வந்துட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் போங்கன்னு சொன்னேன். இப்போ நடந்தது, பேத்தியை பார்த்துட்டு வர்றேன், இல்லை இந்த வேலையில் கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது, நேராக வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி அவங்க உயிரே வச்சிடுறாங்க, ராது பேரில் உயிரே வச்சிடுறாங்க. அது இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் பிடிக்கலை, என்ன இந்த அம்மா இப்படி இருந்துக்கிட்டு குடும்ப பாசத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த தாய்மைங்கிறதுக்கு உள்ள அடையாளம் அது தான், தாய்மைங்கிறது எல்லாத்தையும் உலக மக்கள் எல்லா மக்கள் அதே போல் அது என் குடும்பத்தை விட்டுற முடியாது, என் குடும்பம் உறவு உங்கள் குடும்பம் உறவையும் நீங்களும் பார்க்கணும்
அப்படின்னு சொல்லி. இதில் இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வந்த அந்த என் குடும்பத்தை பற்றி சொல்ல வந்த பிரச்சனை இங்கே தான். அண்ணன் தம்பி இவங்க அஞ்சு பேர், கொஞ்சம் நிலம் இருக்குது. இந்த அம்மா ஊருக்கு வந்த உடனே ஒருத்தர் இறந்து விட்டார். நாலு பேரும் அந்த நிலத்தை பிரிச்சுக்கிறதுக்கு இவங்க கண்ணு கைத்தாப்லேயே, இவங்க சன்னியாசி, இவங்க கண்ணு கைத்தாப்லேயே அடிச்சுக்கிறாங்க. தினம் சண்டை, தினம் அடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. வேறு யாருமா இருந்தால் வேறு ஏதாவது முடிவுக்கு போயிருப்பாங்க, ஆனால் இவங்க திடமாக இருக்கிறாங்க. அதில் நாம் இருக்கணும், இன்னும் நமக்கு வேலைகள் இருக்குது, குருதேவர் நமக்கு விட்டு சென்ற வேலைகள் இருக்குது, நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல திடமாக இருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் அதுவும் ஏளனமாக பேசுது. இந்த அம்மா நித்திய சுமங்கலியாக இருக்கிறத பார்த்து அதுங்களும் ஏளனமாக பேசக்கூடிய நிலைகள். இவைகளுக்கு இடையில் அவங்க இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ராமகிருஷ்ணர் இருக்கிறப்பயே இவங்களும் தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏராளமானோர் ராமகிருஷ்ணத்தில் தீட்சை வாங்கிட்டு இவங்கள்ட்டையும் வந்து தீட்சை பெற்றுக்கொள்வது. ஆண் பக்தர்கள், பெண் பக்தர்கள் எல்லாரும் வந்து, ஆனால் இவங்க முகமுடி அந்த முக்காடு போட்டபடி தான் இருப்பாங்க. ஆண் பக்தர்கள்னால் எட்டி தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நேராகவே சைகை மூலமாக தான் பேசுவாங்க, பெரும்பகுதி சைகை மூலமாக தான். இவர் சரதானந்தர்னுட்டு இவர் கூடவே இருந்து இவருக்கு எல்லாம் செய்கிற துறவி, அவர்கிட்டயே அப்படி தான் பேசுகிறாங்க. அந்த முக்காடிட்டு பிறர் மூலமாக தான் பேசுகிறாங்க, சைகை மூலமாக தான் பேசுகிறாங்க, நேராக கூட பார்க்கறதில்ல. இப்படி அவங்க எல்லாருக்கும் தீட்சதை கொடுக்குறாங்க. நிறைய ஏராளமானவர் வந்துக்கிட்டே இருக்காங்க, எங்கே இருந்தாலும் இவங்கள்ட்ட தீட்சை பெறுறதுக்காக. அதில் ஏராளமான பிரச்சனைகள் வர்றவங்க, காலில் விழுவுறது, காலில் எப்படி விழுவுறதுன்னு இல்லாமல் இது பண்ணுறது, அதில் கால் வலி, மூட்டு வலி, அது போல் காலில் வணங்குறதுன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒரு மாதிரி, நம்ம எட்டி இருந்து கும்பிட்டுட்டு போவோம், காலை பிடிச்சி பார்ப்போம், காலை குடித்தா கூடுதல் புண்ணியம், இது மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட இது. இந்த குடும்ப உறவுலேயே அவங்க ரொம்ப நலிஞ்சு போயிடுறாங்க. தம்பி மனைவிக்கு பைத்தியம், தம்பி பிள்ளை பிடிவாதக்காரியாக இருக்கிறாப்புல, அந்த ராது வந்து ரொம்ப பிடிவாதக்காரியாக ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அந்த பெண்ணும் அவங்க கூடவே இருந்து உங்களை பாதுகாக்கிறாப்புல, ஆனால் ரொம்ப பிடிவாதக்காரி. அந்த பிடிவாதத்துக்கு எப்படி ஈடு கொடுக்கறது அப்படிங்கிறது. இல்லை நம்ம இந்த குடும்பத்தை வச்சுட்டு நம்ம இப்படி உழல்றோமே, அவங்களுடைய நிலைமையை நினச்சி படித்து பார்த்தா இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா, நம்ம இதெல்லாம் ஒன்று பெருசாக நினைக்கிறோமே, இதெல்லாம் சாதாரணமாச்சே, ரொம்ப தூசாச்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் இருக்கிற மாதிரி எப்போதும் இருப்பாங்க. அவங்க ஒரு சிலர் இருந்தாலும் பக்தர்கள், பக்தைகள் இவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது, இவங்கள்ட்ட அந்த மந்திர தீட்சதை வாங்கிறதுக்காக வர்றவங்களை அளவோடு அனுப்புறது, எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கட்டுப்படுத்துறது இதெல்லாம். இப்போது விவேகானந்தர் அவருடைய சிஷ்யை சீடர் நிவேதிதா, அவங்க இந்த அம்மாவை வந்து ஏற்கனவே பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவங்களுக்கு இங்கே இருக்கிற பெண்களுடைய நிலை, அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க இல்லையா, இந்த பெண்களுடைய நிலையை பார்த்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை பெண்கள் பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தையும் அன்னை தான் போய் திறந்து வைக்கிறாங்க. இப்போ அந்த பக்தர்களை பற்றி சொல்கிறப்ப தான் எப்படியா கொஞ்ச பக்தர்களெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. நல்ல முறையில் இவங்களை பேணினவங்க இருந்தாங்க, வசைச்சொல் பாடக்கூடியவங்க இருந்தாங்க, குடும்பத்தில் வசைச்சொல், ஊரில் இவங்க என்ன அவர் இறந்து விட்டார், இந்த அம்மா என்னமோ நித்ய கல்யாணி, எவ்வளவு ஒரு பெரிய சூழ்நிலைகளுக்கு இடையில் எவ்வளவு பெரிய ஒரு திடத்தோடு, மனதிடத்தோடு, ஆன்ம பலத்தோடு இருந்திருக்க முடியும், இருந்திருக்க வேண்டும்ங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சிப்பாங்க. கடைசியாக ஜெயராம்பாடி சொந்த ஊரில் இருக்காங்க, கொஞ்சம் உடல்நல நலிவு வந்துடுது. அப்போ அங்கேருந்து புறப்படுறாங்க, புறப்பட்டு ஊரை விட்டு புறப்படுறாங்க. அப்போ தான் அந்த கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் உரைக்குது, இதுவரையில் அது இது பேசிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் உடம்பு சரியில்லையே உங்களுக்கு, இப்போ நீங்கள் போகிறீங்களே, நீங்கள் எங்களை விட்டு போகணுமா, இங்கேயே இருந்துருங்களே, எல்லாம் வந்து மன்றாடுறாங்க. இல்லை என்னுடைய பக்தர்கள் அவங்க கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, நான் அங்கே போகணும், இன்னும் எனக்கு சில வேலைகள் இருக்குது, நான் போயே ஆகணும். அப்போது அங்கே நின்று அந்த ஊர் எல்லைக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கே இருக்கிற கோயில்கள், அந்த கோயில்களுக்கு போய் வணங்கி விடைபெற்றுக்கிறாங்க. அங்கேருந்து நான் கடைசியாக முடிவு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, அந்த கோயில்களுக்கு போய் ரெண்டு கோயில்லையும் விடைபெற்றுக்கிறாங்க. ஊர் எல்லைக்கு வந்து
அந்த ஊர் மண்ணை பார்த்து வணங்குறாங்க. என்ன அந்த ஊர் மண்ணை பார்த்து கண்ணீர் ஊற்று வணங்குறாங்க. திரும்ப அங்கேருந்து வந்துடுறாங்க. கல்கத்தா வந்து சேர்றாங்க. கடுமையான காய்ச்சல், என் உடல்நிலையும் எலும்பும் தோளுமாக உடல்நிலை வந்துடுது. எல்லா வைத்தியமும் பார்க்குறாங்க. சாரதானந்தர்னு ஒருத்தர், அவர் தான் அங்கே இருந்து நிர்வாகம் பண்ணுறாரு. பரமஹம்சர் மேலே ரொம்ப ஈடுபாடானவர், அதே போல் அன்னையாற்றையும் ஈடுபாடானவர். அவருடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய உருவம் அந்த படத்தில் இருக்குது, இவ்வளவு பெரிய உருவம். அருமையான நிர்வாகம். அவர் இவங்களுக்கு ஹோமியோபதி, ஆயுர்வேதம், அலோபதி எல்லா விதமான வைத்தியங்களையும் செய்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் இரத்த குறைவு, கால்கள் வீக்கம், படுக்கையிலிருந்து எழ முடியாத ஒரு நிலை. அன்னையின் கடைசி நாட்களில், மூன்று நாட்களில் பேச்சு மூச்சு இல்லை அப்படிங்கிற நிலைமை. இப்போது இவங்க உத்போதன் அந்த மாளிகையிலிருந்து சுவாமி சாரதானந்தரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அழைச்சிக்கிட்டு வர்றப்போ எல்லோரும் பக்தர்கள்லாம் கூட இருக்காங்க. அன்றைக்கு இவங்க நடந்து கொண்ட முறை எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இதுவரையிலே முக்காடிட்டு தான் பேசுவாங்க, சாரதானந்தர்கிட்ட நேராகவே பேசினதில்லை. அப்படியாக கொண்டவங்க கூப்பிட்டு கிட்ட உட்கார வைக்கிறாங்க. சாரதானந்தரை கூப்பிட்டு உட்காருங்க. அவர் தயங்கி அப்படியே உட்கார்றார். அவருடைய முகத்தை தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்து, மகனே, அவங்க இருக்கிறவங்கள பேர் சொல்கிறாங்க. அதை சொல்கிறப்ப, இதனால் வரையில் முகத்தை திரையிட்டு கொள்ளவும் சாரதானந்தர் முன் அன்னை திரையிட்டு கொள்ளாமல் சாரதானந்தர் முன் அன்னை இருந்ததில்லை, நேருக்கு நேர் பேசியதில்லை, யாராவது ஒருவர் மூலம்தான் பேசுவார். இம்முறை அறைக்குள் நுழைந்த சாரதானந்தரை அருகில் அழைத்து தன் பக்கத்திலேயே அமர வைத்து கொண்டார். அவருடைய முகவாய்க்கட்டையை மிகுந்த பாசத்தோடு கைகளால் தொட்டார். அவருடைய இரண்டு கைகளையும் தன் கைகளில் எடுத்து வைத்து கொண்டார். இதையெல்லாம் சொல்ல உணர்ச்சியால் சொல்ல முடியாதுங்கிறதுனால படிச்சிடுறேன். மகனே சரத், நான் போகிறேன். யோகின் கோலப் அவர்களுடைய சிஷ்யைகள், பெண் சிஷ்யைகள், மற்ற எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்த்துக்கொள். முடிவு மெல்ல மெல்ல நெருங்கியது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. 1920 ஜூலை 20 நாள் அன்னை மகாசமாதி அடைந்தார். எல்லோரும் அதற்கு பின்னாலே அவர்களை எப்படி வழிபட்டார்கள், எப்படி அந்த நிறுவனங்களெல்லாம் செயல்பட்டன என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையாக, மகளே, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வரவில்லையோ, இனி யாரெல்லாம் வரப்போகிறார்களோ, அந்த என் பிள்ளைகளுக்கெல்லாம் என் அன்பை தெரிவித்துவிடு. என் நல்லாசிகள் எப்போதும் அவர்களுக்கு உண்டு. அன்பு அப்படின்னு வர்றப்ப அதுதான் இப்போ பரமஹம்சர்ட்டையும் சரி, சாரதா தேவியார்ட்டையும் சரி, அந்த அன்பால் தான் இவ்வளவு மக்களையும் ஈர்த்து அவர்கள் எல்லோரையும் அந்த பாச பிணிப்பிலே வைத்து கொண்டார்கள். தாயுமானவர் சொல்வார், அன்பில் கரைந்து கண்ணீர் ஆறு கண்ட புண்ணியருக்கு, அன்பில் கரைந்து கண்ணீர் ஆறு கண்ட புண்ணியருக்கு உன்பால் வர தடைதான் உண்டோ. அன்பா இருக்கிறவன் எல்லாரும் கடவுள்கிட்ட போகலாம். அதை தாயுமானவர் சொல்லுவார், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. உமர்கையாம் பாடல் ஒன்று. அந்த பாடலை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்திருப்பார். ஆலயங்கள் ஏனையா, அபிஷேகங்கள் ஏனையா, கோலம் கொடிமரங்கள் ஏனையா, கொட்டு முழக்கம் ஏனும் ஏனையா, பாலும் பழமும் வைத்து பணிந்து நிற்பது ஏனையா, சீலமுள்ள நெஞ்சமென்றால், சீலமுள்ள நெஞ்சமென்றால் தெய்வம் தேடி வாராதோ, சீலமுள்ள நெஞ்சமென்றால் தெய்வம் தேடி வாராதோ.
அன்பு அன்பு அன்பு. இறைவன் நேரடியாக வந்து நமக்கு உதவுவதில்லை, சக மனிதர்களின் மூலம்தான் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறான். சக மனிதர்கள் மூலமாகத்தான் நாம் இறைவனை காண முடியும். மணிவாசக பெருமான் சொல்லுவார், யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பு பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. எல்லாம் அழுதாலும் அழுது ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் உன்னை பெறலாம். தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் 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 உன்னை வந்து உறவே, உன்னை வந்து சேரணும்ப்பா, உங்ககிட்ட வந்து சேரணும், அதுதான் எங்களுடைய நாட்டம் எல்லாம். அதற்கு எங்களுக்கு வழி நீதான் காட்ட வேண்டும். நீ சொல்லுவதெல்லாம் அன்பில் கரைந்து போவதைத்தான் சொல்லுகிறாய். ஒரு திரைப்பட பாடல், முன்னாலேயே வந்த படம், அதில் அந்த படத்தினுடைய பெயர் என்னதான் முடிவு. அந்த பாடல் சொல்லும், இறைவா இனி ஒரு முறை என்னை பிறக்க வைக்காதே. அம்மையாருடைய வாழ்க்கையை பார்த்தால், இறைவா இனி ஒரு முறை என்னை பிறக்க வைக்காதே, நான் செய்த பாவம் தீரும் வரை என்னை இறக்க வைக்காதே, நான் செய்த பாவம் தீரும் வரை என்னை இறக்க வைக்காதே. பெண்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் பெருமையாக போற்றப்படக்கூடியவர் காரைக்கால் அம்மையார். தலையாலே நடந்து சென்று பெருமானை சிவபெருமானை காண சென்றவர். அவருடைய ஒரு பாட்டு, இரவாத அன்பு இன்ப அன்பு வேண்டி, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் என்றும் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டுகோள், மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது அதன் கீழ் இருக்க வேண்டும். சிவபெருமான் ஆடுகிற அந்த கோலத்திலே கீழே அமர்ந்து இவர்கள் தாளமிட்டு பாட வேண்டுமாம் காரைக்கால் அம்மையார். அவர் என்ன கேட்கிறார், இரவாத இன்ப அன்பு வேண்டும், இரவாத இன்ப அன்பு, தொடர்ச்சியான விட்டு போகாத. நாம் பந்தபாசங்களை அறுத்துக்கிறோமே, நம்ம வீட்டு தேவை வந்தால் போய் பத்திரிக்கை வைக்க போயிடுவோம், அவங்க வீட்டு தேவை வந்தால் பார்த்துக்குவோம், அப்படி இது இயல்பு என்ன. அந்த வகையில் இரவாத இன்ப அன்பு அப்படின்னு நம்ம கோபால் அன்னை சாரதா தேவியாரை பற்றி ஒரு வெண்பா எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். அன்பில் ஒன்றி அருந்தவம் செய்தார், துன்பு நேரினும் இன்பனக் கொண்டார், குருதேவர் தன்னை துணையாக ஏற்று அருஞ்செயல் செய்தார் நிலத்து. அமுத மொழியாம் அன்னையின் அன்பு மொழி, நம்மின் நலிவிற்கு நல்வழி. சாரதாதேவியாருடைய, பரமஹம்சருடைய, விவேகானந்தருடைய நூல்கள் மிக மலிவான விலையிலே ராமகிருஷ்ண மடத்திலே கிடைக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும், இந்தியாவில் பல இடங்களில் இந்த நிறுவனங்கள் ஏழை சிறார்களுக்கு கல்வி போதித்து கல்லூரி பாலிடெக்னிக் போன்ற பலவற்றை நடத்துகிறது, எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறது, விதவை பெண்களுக்கு வாழ்வளிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அன்னை சாரதாதேவியார்தான் என்பதை நாம் உணர்வோம் என்று சொல்லி, நேரம் ஆயிடுச்சு, பொன்மொழியில் ஒன்று ரெண்டு சொல்ல மக்கள், பொன்மொழிகளில் உங்களுடைய பொன்மொழிகளில் சாரதாதேவியார் வேலை செய்யாமல் வேறு என்ன செய்வது, வேலை செய்ய செய்யத்தானே கர்ம தலை உண்டாகிறது, பிறகு பற்றற்ற நிலை ஏற்படுகிறது. வேலை இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. சோம்பி இருந்தோன்னா மூளையில் என்னென்னமோ வந்து பூந்துக்குமா. நான் நிறைய சொல்லலை, ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லி விட்டுறேன். அவங்கள பற்றி சொல்கிறாங்க, மிக மேலான நன்மை தருகிற பாதையை பிள்ளைகள் நாடினால், மிக மேலான நன்மை தருகிற பாதையை பிள்ளைகள் நாடினால், அதை விட
ஒரு தாய்க்கு என்ன ஆனந்தம் இருக்க போகிறது. அவர்களுடைய சிஷ்யர்கள் பிள்ளைகள் எல்லாம் மிக நல்ல காரியங்களை செய்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துக்கு நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தகம் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். தஞ்சாவூரில் உள்ள ஒரு மிகப்பெரிய மருத்துவர், மிகப்பெரிய மருத்துவர், மருத்துவமனையும் சொல்லலாம், ஆனால் வேண்டியதில்லை. அவருடைய பையன் அங்கே இருப்பதாக தகவல் சொன்னார்கள். நான் சற்று அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் பேசினேன். அவர் அதிலே ஒன்றி போய்விட்டார். தஞ்சையில் மிகப்பெரிய மருத்துவருடைய மகன் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்திலே அங்கே பணிகள் செய்து கொண்டு அந்த உடையிலே இருக்கிறார். நான் பார்த்தேன். எல்லாவற்றையும் விட்டு துறந்து அப்படியேப்பட்ட நல்ல பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்கிறார்கள். அப்பா, இந்துக்களாகட்டும், இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கடவுள் வெவ்வேறானவரா என்ன? அனைவருக்கும் கடவுள் ஒருவரே அல்லவா? உங்கள் குருதேவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றினார், இஸ்லாம் நெறிகளை சாதனைகளை செய்தார், நமாஸ் செய்தார், எல்லாம் ஒன்றுதானப்பா, பெயர்தான் வேறு. முன்னாலேயே நான் சொன்னேன் குருதேவர் அவர்களே. இதை பற்றி நான் முதல்ல சொல்லிட்டேன். இது அன்னை சாரதா தேவியாருடைய இதை இங்கே கொஞ்சம் படித்து பார்க்கணும். ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய சாதனை அப்படின்னா, இந்த சாதனை அல்ல, சாதகம், ஆன்மீக சாதகம். அதில் ஒருவருக்கு மனைவியாக ஆகி இல்லற இன்பம் என்பதை துறந்து தன்னுடைய வாழ்வை அவருக்காக, அவருடைய ஆன்மீக தேடலுக்கு ஈடேற்றத்துக்காக, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு அருமையான துறவியாரை, சன்னியாசினியை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இப்போ எனக்கே நான் அந்த ஒரு வார்த்தை சொன்ன முன்னால் அந்த வார்த்தையில் தான் அவங்கள பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து, ஆனால் உதவி என்று வருகிற போது கடவுளிடம் மட்டுமே கேள், அது ஒன்று தான் அவங்கள்ட்ட எனக்கு ஈடுபாடு கொடுத்தது. அதனால தான் நான் தம்பிகிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். ஆனால் உள்ளே புகுந்து பார்த்தால் நான் சொல்லி இருப்பது ஒரு 50%-ல் 1% என்று வைத்துக் கொள்ளலாம். இன்னும் கூடத்தான் 100%-ல் 1% தான், ஏன்னா அவ்வளவு செய்திகள் இருக்குது. அது நாங்கள் திரட்டிட்டோம். அவ்வளவு எங்களுக்கு உதவியவர்கள்னா, மாரியம்மன் கோயில் ராமகிருஷ்ணர் மடம், அம்பன்பேட்டையில் இருக்கிற ராமகிருஷ்ணர் மடம், இந்த புத்தகங்கள், அதே போல் நண்பர் கோபாலகிருஷ்ணன், சந்திரஜோதி, ரவீந்திரா தேவி, ஐயா கோபாலையா அவர்கள், நண்பர் சம்பத்குமார், இவங்கெல்லாம் புத்தகத்தை வாங்கி அவங்களே கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்தி எல்லாவற்றையும் நான் நன்றி சொல்லி ஆகணும் இல்லையா? இவ்வளவு பேருடைய தேடல் இதில் இருக்கேன், நான் ஒருத்த மட்டும் செஞ்சிடலை, இவ்வளவு பேருடைய தேடல். ஆனால் செப்பம் பண்ணுறது நான் தான் பண்ணிக்குவேன், அது கோபால் செய்து தெரியும். எந்த வரியும் படிக்காமல் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் படித்து அதை திருத்தி அதை செப்பம் பண்ணுறது நான் தான் பண்ணிக்குவேன். எல்லாருக்கும் நன்றி. அன்னையுடைய அருள், குருதேவருடைய அருள் நமக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். மிக எளிமையாக அன்னை சாரதா தேவி பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாற ஒரு கதை சொல்ற அளவுக்கு, அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, முன்னாடிலாம் பழைய காலத்துலாம் கதை சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எளிமையாக முழுவதுமாக, அதாவது சொன்னாங்க 50%-100%, நல்லா எங்களுக்கு புரிகிற அளவுக்கு மிக அற்புதமாக, மிக சிரமப்பட்ட பாதா ரொம்ப முக்கியம். உங்க நீ எந்த அளவுக்கு சிரமப்பட்டு உங்களுடைய கடைசியில் நன்றி சொல்லப்ப சொன்னீங்க, உங்களுடைய சிரமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். மிக மகிழ்ச்சி, உங்களுடைய இந்த உரை மிக நிகழ்வாக இருந்தது. அவருக்கு சிறப்பு செய்ய அன்புக்குரிய அண்ணன் MSR அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முன்னிலையிட்டு சிறப்பித்த அருமை நண்பர் ஆசிஃப் அலி அவருக்கு என்னுடைய அடுத்த வாரிசாக வரணுங்கிறதுக்காக என்னுடைய மகளே அவருக்கு சிறப்பு அருள் பாரதி செழியன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றேன். இந்த அருமையான விழா நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு மாதமும் இருப்பவர்கள் உபயதாரர்கள், அவர்களை நாங்கள் சிறப்பு செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த மாதம் மட்டுமல்ல,
இந்த சித்திர ஆசிரமத்திற்கு பல்வகையிலும் உதவி புரிகின்ற சிட்டி ஆர்ட்ஸ் உடைய உரிமையாளர் அருமை நண்பர் சுத்தநாராயணன் அவர்களுக்கு அன்போடு சிறப்பு செய்ய முன்னாள் அமைச்சர் அவர்களை வேண்டுகின்றேன். அடுத்ததாக திரு சக்திவேடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதுபோன்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உடைய உரிமையாளர் அருமைக்குரிய நண்பர் பாண்டுரங்கன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு கஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சாமிநாதன் சார்பாக சுந்தர் அவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். எப்பொழுதும் உதவி புரிகின்ற திருவாளர் சென்னை நாகராஜன் சார்பாக திரு பஞ்சாபீஸ்வரன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். முறைப்படி நன்றி கூற என் இனிய நண்பர் செல்லதுரை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆயிலி வழிபாட்டுக் குழுவினுடைய சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரமலான் மாதத்தினுடைய அருமையான ஒரு ஆயில்யமாக இது நடந்தேறியிருக்கிறது. ஒருபோதும் நம்முடைய நினைவுகளில் மறக்க முடியாத ஒரு இரவு இந்த இரவு. அன்னை சாரதாதேவி அவர்களை ராமகிருஷ்ணருடைய மனைவி என்கிற அளவில் மாத்திரமே நம்முடைய ஆன்மீக ஞானத்திற்கு அனுபவ ஞானத்திற்கு தெரிந்திருந்தது. மாண்புமிகு ஐயா அவர்கள் அன்னையினுடைய எத்தனை பரிமாணங்களை நம்மோடு மிக புரியும் விதமாக சொன்னார்கள் என்பதை நாம் பார்த்து வியந்தோம். ஒரு மனைவியாக, ஒரு குடும்பத்தின் தலைவியாக, தன் கணவரையே ஞான குருவாக கொண்டு ஞானம் பெற்ற ஞானியாக, ஒரு குருவாக, அந்த மடத்தை ஸ்தாபித்த ஒரு பெரிய தலைவியாக, இப்படி எல்லா விதமான பரிமாணங்களையும் நம்மோடு ஒருவரால் சொல்ல முடிகிறது என்றால், அத்தனை விதமான பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை கொண்ட ஒருவரால் தான் அது முடியும். அது அவர்களுக்குத்தான் இருக்கிறது. சிலர் 70 வயது வரை வாழ்கிறார்கள். சிலர் மட்டும்தான் 70 வருடங்களில் 70 வருட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஐயாவை நமக்கு ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக, நீங்கள் எல்லாம் கூட பார்த்திராத ஒரு இலக்கிய காவலராக, எல்லாம் பார்த்திருந்த எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகத்தில் பழுத்த தேடல் உடைய ஒரு பக்குவம் நிறைந்த ஒரு மாமனிதராக இந்த சபையில் நமக்கு அறிமுகப்படுத்தியதற்காக நண்பர் செழியன் அவர்களுக்கு நாம் இந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் வாழ்வில் சந்திக்காத ஒரு அனுபவங்கள் இருக்க முடியாது என்பது அவருடைய பல மேடைகளில் அவ்வப்போது தெரிக்கக்கூடிய சொந்த அனுபவம் சார்ந்த கருத்துக்கள் நெருப்பு பொறியாக என்னுடைய நெஞ்சில் பதிந்திருப்பதை நான் என் மனதில் போற்றி வருகிறேன். அந்த வகையில் அன்னையினுடைய வாழ்க்கை ஒரு பகுதியை ஒரு குடும்ப தலைவியாக சொல்லி வரும்போது, ஐயா அவர்கள் ஒரு குடும்ப தலைவராக தனக்கும் நேர்ந்த அனுபவத்தோடு அது ஒத்து பார்த்த அந்த பாங்கு, நம்ம எல்லாம் எப்படி ஞானியருடைய வாழ்க்கையை அணுக வேண்டும் என்பதற்குண்டான ஒரு பார்வையாக, படிப்பனையாக அது அமைந்திருந்தது. அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் நாம் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, பொதுவாக அவர்கள் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒன்று, அவர்கள் சொல்லாமல் என் நெஞ்சில் அப்போதுதான் நான் புரிந்து கொண்ட ஒன்று, ஒரு இல்லற வாழ்வில் ஒரு ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன்
துறவியாகிற பொழுது எவ்வளவு பெரிய இடையூறுகளும் சவால்களும் இருக்கும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. உத்தன் கூட மனைவியோடு வாழ்ந்து ஒரு குழந்தையும் இரவில் தவிக்க விட்டார் என்று சொல்ல முடியாது, தவிர்த்து விட்டு தான் துறவரம் பூண்டார், சொல்லாமல் சன்னியாசம் பூண்டார். அன்னையை பார்க்கிற போது நாமெல்லாம் அறிந்தது ராமகிருஷ்ணரோடு ஒத்த வயதுடையவராக இருந்திருப்பார் என்று நினைத்தோம். அந்த வயதினுடைய ஏற்றத்தாழ்வையும் காமம் தவிர்த்த ஒரு தோழமையோடு நாம் இரு உயிர்கள் மாத்திரம் என்பதோடு அல்லாமல் மனைவிக்கு இன்று ஒரு தேவையான சொத்து பத்த வைக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஞான தானடைந்த ஞானத்தை மனைவிக்கும் அவர் கொடுத்த அந்த மிகப்பெரிய வரலாற்றை நாமெல்லாம் ஒருபோதும் மறக்க முடியாத அளவிற்கும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பதற்கு படிப்பனையாக அவர்கள் அதை சொல்லாமல் சொன்னதும் மிகப்பெரிய நன்றியை இந்த அவை அவர்களுக்கு செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு அந்த வகையில் மீண்டும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அவைக்கு முன்னிலை தாங்குவதற்கு வறுமையில் ஒழுக்கமாக இருப்பதை காட்டிலும் வசதி வாய்ப்புகளோடு ஒழுக்கமாக இருப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் அருமை நண்பர் ஆசிப் அலி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கம் நிறைந்த பண்பாளர். அந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய இரு நன்முத்துக்களும் இன்று நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்து நம்மோடு உறவாடி நற்கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஒரு அனுபவம். வந்திருந்த உங்களுக்கும் எல்லோருடைய சார்பாகவும் ஆயுள்ய வழிபாட்டுக் குழுவினுடைய சார்பாகவும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி.